அனைவருக்கும் வணக்கம். இது லாஸ்ட் செஷன். நார்மலா கேம்ப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெப்ல பண்றது. நார்மலா முகாம்கள் ஆரம்பிச்சது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் வேணா முகாம்கள் போட்டாங்க. சின்ன ஊரா இருந்தாலும் சரி அங்க போய் முகாம்கள் போட்டாங்க. அப்புறம் மெயின் சிட்டிஸ் லைக் ஹைதராபாத், பெங்களூர், சென்னை அந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் நமக்கே ஒரு இடம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சேலத்துல ஒரு பவன் கட்டினாங்க. அழகா ஒரு ஃபர்ஸ்ட் கேம்ப் நடக்கும்போது 2013 ஒரு சின்ன இடத்துல வந்து 75 பேர் உட்கார்ந்தாலே இடம் இருக்காது. 75 பேர் அங்கே ஏற்பட்டிருந்தாங்க. எவ்ரிபடி என்ஜாய் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு முகாம்கள் கட்டியிருந்தாங்க. அங்க நடந்திருந்தான்னா அந்த இயற்கை சூழல் அடிஷனலா என்ஜாய் பண்ணியிருப்போம். ஐயாவோட வாக்கிங் போயிருந்திருக்கலாம். பட் கொரோனா வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணாம இருந்ததுனால அதே நேரத்துல முகாம் வேண்டி இருக்கணும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டனால ஜூம் மீட்டிங்கை வச்சு இது ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா எடுத்திருக்கோம். எல்லாருமே நல்லபடியா கோஆபரேட் பண்ணி வந்திருக்கீங்க. வணக்கம். இது லாஸ்ட் செஷன். லாஸ்ட் செஷன்ல நான் வந்து ஐயா சரவணன் ஐயா ஆஸ்வல்ல ஜீவன் ஐயா ரெண்டு பேருமே தூண்கள், பகவத் மிஷன் வருவதற்கான தூண்கள். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஐயாவுடைய எப்படி ஆச்சுங்கிறது சுவையா இருக்கும் கேட்கறதுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி மனோலயம் மனோமாசம் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, விரும்பி எனக்கு கொஞ்சம் டச் பண்ணுங்க அப்படின்னு. இவே இது வரைக்கும் பேசினது தான் அது, இன்னொரு ஃபேஸ்ல இருந்து பேச போறாங்க. ஸோ மனோலயம் மனோலய நாசம் டச் பண்ணிட்டு மிஷனை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபீட்பேக் வச்சுக்குவோம். ஸோ வாங்க ஜீவாமணி சரவணன். ஐயா வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஒவ்வொரு ஞான முகாம்லையும் பாத்தீங்கன்னா ஞானத்தை உறுதிப்படுத்துறதுதான் கடைசி செஷனா வச்சிருப்போம். அது வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஐயா அந்த வகுப்பு எடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவ்வளவு நாள் அடைவதற்கு மிகவும் கடினமாக அரிதாக இருந்த விஷயத்த பகவத்தையா வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அந்த எளிமையினால நாம தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஞானத்தை உறுதிப்படுத்துதல்ங்கிற ஒரு வகுப்பு கூட ஐயா இணைச்சிருக்காங்க. ஏன்னா எளிமையா இருக்குங்கிறதுனால நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கறத அவருடைய நோக்கம். உண்மை வந்து எப்பவுமே எளிமையா தான் இருக்கு. நாம தான் அது எளிமையா அணுகாம இருக்கிறோம். அதனாலதான் அதை நம்ம அடையிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மை எப்பயுமே எளிமையா தான் இருக்கு. இப்ப கூட ஐயாவுடைய அணுகுமுறை வந்து ஒரு புதிய அணுகுமுறைன்னு சொல்றத விடவே ஒரு சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அது சரியான அணுகுமுறையில அணுகும் போது அது அனைவருக்குமே அதை கொடுத்துட முடியும். அப்படிதான் பகவத்தே அவர்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இந்த மனோலயம் மனோநாசம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கும். இதுவும் அந்த ஞானத்தை சொல்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இதுதான், வார்த்தைகள் தான். இந்த மனோலயம் மனோநாசம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்த்தரலாம். இந்த வேதாந்த சித்தாந்தங்கள்ல பார்த்தீங்கன்னா அதுல படிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ரெண்டு வார்த்தையை பத்தி போட்டிருப்பாங்க. இந்த வேதங்கள்ல பார்த்தா மனோலயம் மனோநாசம்ங்கிற ரெண்டு வார்த்தை இருக்கும். இது என்ன அர்த்தம்? லயம் அப்படின்னாலே இணைப்பு அப்படின்னு பொருள், நாசம் அப்படின்னா அழிவு அப்படின்னு பொருள். மனோலயம் மனோநாசம், மனோலயம்னா இணையிறது. மனம் வந்து எதுல பொருந்ததோ அது வந்து மனோலயம் நம்ம சொல்றோம். மனதை இணைத்து சேர்த்து வைப்பதுதான் மனோலயம். மனதை வந்து அழிப்பது மனோநாசம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா மனதனுடைய இயக்க உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதுதான். மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த ரெண்டு வார்த்தையுமே. இந்த ரெண்டு நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா
மனசு எப்படி இயங்குதுங்கிறத நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். அதனால முதல்ல நம்ம வந்து மனோலயத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது மனசை வந்து இணைப்பது என்றால் என்ன? நம்ம மனோலயம் அப்படி எந்த வேலையில இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என்னுடைய பேச்சை நீங்க வந்து கவனிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மனசை இதோட இணைச்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு மனோலயம் தான். இது ஒரு சினிமாவுக்கு போறோம், அந்த சினிமாவில லைத்து ஒரு அந்த படம் பார்க்கறோம், மனம் ஒன்றி அதை பார்க்கும்போது அது ஒரு வகையான மனோலயம். ஒரு நூல் படிக்கிறது கூட ஒரு மனோலயம் தான். இது நம்ம வந்து மனோலயம் அப்படிங்கிறது நமக்கு அப்பாற்பட்டதான் நீங்க எது நினைக்க வேணாம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயலே வந்து எல்லாமே மனோலயத்தின் மூலமாக தான் நடக்குது. மனோலயம் இல்லைன்னா எந்த விலையுமே நடக்காது. இதனுடைய ஆனா இதனுடைய எல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. மனோலயங்கிறது வந்து சாதாரணமா நம்ம வந்து குறிக்கிட முடியாது. வாழ்க்கை முழுவதுமே மனோலயம் தான். ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த அப்ப நம்ம மனம் லயிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் கிடைக்குது. ஒரு துன்பமான செய்தியை கேள்விப்படுறோம், மனம் அதுல லயிக்கும் போது துன்பமான அனுபவம் ஏற்படுது. இப்படி வந்து மனோலயத்தின் மூலமாக தான் எல்லா அனுபவமுமே ஏற்பட்டுட்டு இருக்குது. காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை ஏற்படுகின்ற எத்தனையோ விதமான அனுபவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனோலயம் தான். மனோலயம் தூக்கம் கூட ஒரு வகையான மனோலயம் தான். மனம் வந்து லயமாகறதுனால தான், தூக்கத்துல லயமாகறதுனால தான் தூக்கமே ஏற்படுது. நம்முடைய எல்லா அனுபவங்களுமே மனோலயத்தின் மூலமாகத்தான் ஏற்பட்டு இருக்குது. இவ்வளவுதானா இல்லையா அப்படின்னா இன்னும் டீப்பா சொல்லணும்னா, ஒரு நம்ம ஒரு கணக்கு போடுறோம்னு வச்சுங்களேன், கணக்கு பாடத்துல ரொம்ப சிக்கலான கணக்கு நமக்கு போடுறதுக்கு சிரமமா இருக்குது அப்படிங்கும்போது மனசுக்குள்ள அதை உள்வாங்கி ரொம்ப யோசிச்சு ஒரு தியானம் பண்ற மாதிரி யோசிக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்ப நமக்கு ஒரு சரியான விடை கிடைக்குது அப்படின்னா அந்த யோசனையும் அந்த தியானமும் கூட மனோலயம் தான். நாம் எத்தனையோ தியானங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான மனோலயம் தான். மனோலயம் எல்லா செயல்களுமே மனோலயத்தை தான் குறித்து. மனோலயம் அப்படின்னாவே மனம் எதில் லயமாகிறதோ அதுதான் மனோலயம். நம்முடைய சிந்தனை மூலமாக தியானத்தின் மூலமாக எவ்வளவோ நன்மைகள் ஆற்றல்கள் கூட நம்மளால பெற முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மனோலயம் தான். இப்ப நம்ம எத்தனையோ ஒரு அனுபவங்கள் ஏற்படுது, தியானத்தின் மூலமா சில அனுபவங்கள் ஏற்படுது, சில சித்துக்கள் ஏற்படுது அப்படின்னா கூட அதுவும் கூட மனோலயத்தினுடைய உதவியினாலதான் ஏற்படுது. மனோலயத்தினுடைய உதவி இல்லாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. இப்படி நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது நம்முடைய மனோலயம் தான். ஆனா சாஸ்திரங்களும் வேதங்களும் மனோலயத்தை விடவும் மனோநாசத்தை தான் ரொம்ப உயர்வா சொல்லுது. மனோலயத்தை விடவும் மனோநாசத்தை உயர்வா சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இப்ப மனோலயம் இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லைங்கிறத பார்த்தோம். ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மனோலயத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து எல்லா செயல்களையும் செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப மனோநாசம் அப்படின்னா என்ன? மனோலயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மனோலயம் இல்லாம எந்த வழியும் செய்ய முடியாதுன்னு பார்த்தோம். இதை விட உயர்வானது மனோநாசம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாங்க? அப்ப மனோநாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. மனோநாசம் அப்படின்னா மனசே இல்லாம செஞ்சிடுதா, அதைதான் மனோநாசம் சொல்றாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாமே மனதினுடைய செயல்பாடு தான் குறிக்குது. இப்ப ஒருவேளை இப்படி கூட சந்தேகம் வரும், மனசு வந்து செயல்படாம சமாத நிலைக்கு போகுதே, அதை வந்து நம்ம மனோநாசம்னு சொல்றோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி நிலை கூட ஒரு வகையான மனோலயம் தான். இப்ப மனோநாசங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு சின்ன அந்த வார்த்தையை சேஞ்ச் பண்ணோம்னா அது எதை குறிக்குதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே புரிஞ்சு போயிடும். அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோலயநாசம். மனோநாசம்ங்கிறத மனோலயநாசம் நம்ம படிச்சு பாருங்க, அப்படி சொல்லி பாருங்க, இதுல அர்த்தம் என்னன்னு புரியும். புத்த காலத்துல புத்தர் அடைஞ்ச நிலை தான் நிர்வாண நிலைன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து மனோநாச நிலைன்னு ஒரு பேர் இருக்கு. புத்தருக்கு பிறகு வந்தவங்க கூட இதுதான் வந்து புத்த நிலையம், மனோநாச நிலை தான் புத்த நிலைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புத்த நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த உயர்வான இது, அது என்ன செயல்படுது, இதனால அந்த பேர் வந்தது, ஒரு புதிர் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம அந்த மனோலய நாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதை வந்து முயற்சி பண்ணி அடைய முடியாது, ஒரு முறை இன்னொருக்கு கொடுக்க முடியாது, இதை வந்து தேடிதான் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இப்படி புதிர் மாதிரி சொல்லிடுறாங்க. பொதுவாக சொல்லுங்க பாருங்க,
கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்கல்ல. ஆனா இது எல்லாமே மனோலயத்துக்கு தான். மனோலய நாசத்துக்கு பாத்தீங்கன்னா கேட்டால் கிடைக்காது, தட்டினால் திறக்காது அப்படின்னு தான் இது சொல்றாங்க. ரொம்ப புதிர் மாதிரி இருக்கே அப்படின்னா அது மனோநாசம்னா என்ன, அதனுடைய வெளிப்படையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து மனதனுடைய நிலையை எளிமையா சொல்றதுக்காக தான் இந்த ரெண்டு அம்சமா பிரிச்சு வச்சிருக்கிறோம். இருப்பது ஒரு மனசு தாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனுடைய செயல்பாடை பொறுத்து நாம் அதுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் வைக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அது எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்து அது வந்து மனம் உண்டி செயல்படும் போது அது மனோ லயம் அப்படின்னு சொல்றோம். மனோ நாசம் அப்படிங்கிறது அந்த லயம் கலையறத தான் நம்ம மனோ நாசம், மனோ லய நாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற ஒண்ணுமே இதுல வந்து இது இல்லை. அதாவது இது ஏன் இப்ப உயர்வா சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து லயம் வந்து எல்லாமே நம்ம பண்றோம், எத்தனையோ வேலைகள் செய்யறோம். நம்ம பலமுறை ஒரு உதாரணத்தை பார்த்துட்டோம், நான் யாருமே இதே உதாரணத்தை தான் பார்த்தோம். இருந்தாலும் இப்ப மறுபடியும் இது பார்த்தோம்னா தான் இந்த மனோலய நாசத்தினுடைய முழுமையான பொருள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தண்ணீர் ஐயா ஒரு நிமிஷம், நிறைய பேர் வால்யூம் லோ அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வால்யூம் ஓகே இருக்காங்க, பாசிபிலிட்டி இருந்தா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் ஐயா, ஐயா இப்ப எப்படி இருக்கு கேக்குதுங்களா? இல்ல எனக்கு நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் நிறைய பேர் இப்பதான் சொல்லுங்களேன், நீங்க பேசுங்க, பேசிட்டு வாங்க. இப்ப நான் பேசுறது நல்லா கேக்குதான்னு பாருங்க. ஓகே, இப்போ இப்போ ஓகே ஓகேன்னு வருது. ஓகே, நவ பெர்ஃபெக்ட். ஓகேவா? ஓகே, சரிங்க சரிங்க. ஏன்னா சரி, ஏதாவது இந்த மாதிரி ஊர்ல எப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல. லயத்துக்கு ஓகேயா, லய நாசத்துக்கு ஓகேயான்னு தெரியல, மொத்தத்துக்கு ஓகே. ஓகே ஓகே, அதுக்கும் ஓகே. இப்போ நாம பார்க்க போறது மனோலயத்தை விட மிக உயர்ந்த நிலையா சொல்லக்கூடிய மனோலய நாசம், மனோலய நாச நிலையை பாக்குறோம், மனோ நாச நிலையை நம்ம பாக்குறோம். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணத்தை தான் பாக்குறோம், அப்பதான் இதுக்கு பொருத்தமானதா இருக்குங்கிறதுனால அதுல பாக்குறோம். நம்ம ஏற்கனவே தண்ணீரினுடைய வடிவத்தை பத்தி பேசியிருக்கிறோம், தண்ணீருக்கு வடிவமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். தண்ணீரை வந்து எந்த பாத்திரத்துல நம்ம ஊத்துறோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை வந்து அந்த தண்ணீர் வந்து மாறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ டம்ளர்ல ஊத்துனா டம்ளர் வடிவத்துல மாறுது, ஒரு பாட்டில ஊத்துனோம்னா பாட்டில் வடிவத்துல மாறுது, ஒரு குடத்துல ஊத்துறோம்னா குடத்தோட வடிவத்தில் இருக்குது. அந்தந்த வடிவத்துக்கு நீரும் மாறி அமைஞ்சிக்குது. ஆனா அவற்றிலிருந்து தனியாக வெளியே கொட்டினா என்ன ஆகும், அந்த வடிவம் மாறி விட்டுவிட்டு போயிடுது பார்த்தீங்களா. பாத்திரத்துல ஊற்றப்பட்ட தண்ணி பாத்திரத்தோட ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், தண்ணீர் என்ன ஆகும், ஐஸ் கட்டியா மாறிடுது. இதை வந்து உரை நிலைன்னு சொல்றோம்ல, பாத்திரத்துல நீர் பாத்திரத்தின் வடிவத்தை அப்படியே பண்ணி கட்டியா மாறிடும். ஒரு 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 டம்ளர்ல வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம், வெளியே எடுத்தோம் அதே டம்ளர் பனிக்கட்டியா கீழே குட்டினா கூட, அதே பனிக்கட்டியானா கூட அது அதே டம்ளர் வடிவத்து தான் இருக்கும். இதைதான் உரைநிலைன்னு சொல்றோம். இப்ப பனிக்கட்டி அனைத்து உருகி தண்ணீரான பிறகுதான் இன்னொரு வடிவத்துக்கு அது மாறும். ஆனா இது போல மனதனுடைய இயல்பான நிலை வந்து பாத்தீங்கன்னா, இயல்பான நிலையை வந்து திரவ நிலைன்னு சொல்றோம், சுதந்திரமான நிலையை தான் நம்ம திரவ நிலைன்னு சொல்றோம். சுதந்திரமா இருக்கக்கூடிய தண்ணிய அதாவது மனத நாம் ஒரு அனுபவத்தில் இருக்கும்போது அந்த அனுபவத்துக்கும் பொருந்தும், அனுபவம் மாறும் போதும் அது உடனடியாக மனோலயம் கலைந்து மனோ லயநாசலைக்கு வந்துடும். ஆனா இதே உரையிலுக்கு போனது என்ன ஆகும், அந்த வடிவத்தை மாத்துறதுக்கு கால தாமதாகும். அது மனோலயம் என்பது திரவநிலையில் உள்ள ஒரு மன வடிவத்தில், அது மனோலயம்ங்கிறது திரவநிலையில் இருக்கிறது தான் நம்ம சுதந்திரமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். திரவநிலையில திரவநிலையில் இருந்தா அது சுதந்திரமா இயங்குது. அப்படி சுதந்திரமா இயங்கக்கூடிய மனசு தான் அனுபவங்கள் மாற மாற அதுவும் தன் வடிவத்தை மாத்திட்டே இருக்கும். சுதந்திரம் இல்லாம உரையிலுக்கு போதும் வச்சுங்க, என்ன ஆகும், அது அடுத்த தண்ணி எப்படி ஐஸ் கட்டியா மாறின தண்ணி அடுத்த பாத்திரத்துல வந்து மறுபடியும் அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆகுதோ அது மாதிரி அதுக்கு காலதாமதம் ஆகும். இதுதான் உரைநிலைன்னு நம்ம சொல்றோம் நாம. ஆனா மனதனுடைய யதார்த்தமான நிலை, இயற்கையான நிலை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த திரவநிலை மாதிரிதான்.
சுதந்திரமா தான் இருக்கு. இதுதான் மனதனுடைய சுயமான நிலை கூட இதுதான். இந்த நிலையை நம்ம முயற்சி பண்ணி அடையவே முடியாது. நாம எப்போ முயற்சியை கைவிடுறோமோ அப்பதான் மனோநாசங்களுக்கே நம்ம வரோம். முயற்சி பண்ற வரலும் மனோலய நிலை தான். முயற்சி கைவிட்ட நிலையில் தான் அது மனோலய நாச நிலைக்கு நம்ம வரோம். அப்போ வந்து நம்முடைய இயற்கையான நிலையே இதுதான், நம்முடைய மனசுக்கு சொந்தமான நிலையே இதுதான். இதை வந்து நம்ம முயற்சி பண்ணணும்னா என்ன ஆகும், அங்கதான் பிரச்சனை வந்துடுது. இங்க நமக்கு தேவையானது வந்து லயத்தின் பிடி தளரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்முடைய முயற்சியினுடைய பிடி தளர்ந்தா மட்டும் போதும். நம்ம எந்த ஒரு அனுபவத்தையும் தக்க வைக்கவும் முயற்சி பண்ணக்கூடாது, அப்புறப்படுத்தவும் முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது அது இயல்பாகவே எல்லா நிலைக்கும் தகுந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு அது வந்துடும். இந்த நிலையை ஒரு இந்த நிலையை நம்ம முயற்சி பண்ணோம்னா, அதாவது ஒரு முயற்சியால வரக்கூடிய லயம் கூட வந்து மறைஞ்சிடும். ஏன்னா அது தற்காலிகமான நிலை தான். ஆனா மனோநாச நிலைங்கிறது வந்து நம்முடைய இயற்கையான நிலை. இதை நம்ம இழக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இதை நம்ம முயற்சியை கைவிட்டா மட்டும் போதும், தக்க வைக்கிறதுக்கு முயற்சியை கைவிட்டா மட்டும் போதும். நம்முடைய அகத்துல எந்த வேலையும் இல்லை, அனுபவம் சார்ந்த எந்த வேலையும் இல்லைன்னு முயற்சி கைவிட்டா மட்டும் போதும், அது நீ சொந்த நிலைக்கு அது வந்துடும். இதுதான் ரொம்ப, அதனாலதான் ரொம்ப உயர்வான நிலையா அதை சொல்றாங்க. அதாவது இப்படி உயர்வான நிலை தான் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது தேவைக்கேற்ப நமது மனம் லயமாக நின்று ஏதாவது ஒரு அனுபவத்தை அனுபவிச்ச பிறகு அது முடிஞ்ச நிலையில கரைஞ்சு போயிடும். அந்த அனுபவத்துக்கும் பொருந்தி வந்துடும். அனுபவம் முடிஞ்சவுடனே தானாவே கரைஞ்சி அடுத்த அனுபவத்துக்கு தன்னை மாத்திக்கும். அந்த அடுத்த அனுபவத்துக்கு மாத்தக்கூடிய தன்மைக்கு வருது அப்படின்னா அது வந்து சுதந்திரமா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சுதந்திர நிலையை தான் நாம வந்து மனோநாச நிலைன்னு சொல்றோம். இந்த நிலையில் இருந்துகிட்டு நாம எதுல வேணாலும் லயமாகி நம்ம பணிகளை வந்து ரொம்ப சிறப்பா நம்ம பண்ணலாம். அந்த பணிகளையும் சிறப்பா பண்ணலாம். அதுலேருந்து விடுபட்டு அடுத்த பணிகளையும் நம்ம கவனத்தை செலுத்தலாம். முடிஞ்சு போனதை நினைச்சு நாம வந்து போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இங்க இல்லை. அதனாலதான் இந்த மனோலய நாச நிலை, அதாவது மனோநாச நிலை அப்படிங்கிறது நமக்கு சொந்தமான நிலை. நம்முடைய சுயமே அதுதான். அதனால அதுக்கு நம்ம முயற்சியிலிருந்து விடுபடுங்கிறதான் மிக முக்கியமான ஒன்னா இருக்கு அப்படிங்கறத கூறிட்டு, இந்த மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னன்னு இந்த அளவுக்கு போதுமானதா இருக்கு, இந்த அளவுல இந்த உரையை நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, இருந்தா ஒரு ஒரு சந்தேகம் இருந்தா கேளுங்க. முடிச்சுட்டு நம்ம மிஷனை பத்தி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். மனோலயம் மனோநாசம் சந்திரிகா வந்திருக்காங்க, அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா ரெண்டு பேரும் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஐபோன் அண்ட் எஸ்குமார். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வைங்க, அப்போ வந்து பேண்ட்வித் ப்ராப்ளம் இருக்காது. நன்றி. எஸ்குமார் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வைங்க. சந்திரிகா நீங்க பேசுங்க. ஜீவமணியா வணக்கம். எனக்கு வந்து வணக்கம் மேடம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா அது அதுல லைக்கணும். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம மெடிடேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது மெடிடேட். அப்ப என்ன ஆகுதுன்னா மனசு வந்து அதை நம்ம பண்ணும்போது லைக்க மாட்டேங்கிறது, அது எங்கெங்கெல்லாமோ இப்போ ஸ்கேட்டர்டா இருக்கு ஆக்சுவலா. சோ அந்த நிலைய வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுறது, மனோ அது லைக்கவும் இல்லை, அது மனோ நாச நிலையில ஏதோ ஒரு அரை அரைகுறை நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் ஈவன் நம்ம புறத்துல வந்து வேலை செய்யும் போது கூட நிறைய பேர் சில சமயங்கள்ல நாமேவே கூட கொஞ்சம் வந்து முழு மனசோட பண்ணாம ஒரு ஸ்கேட்டர்டு ஒரு அரைகுறை இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. அது அது அந்த நிலையை எப்படின்னு நம்ம சொல்றது, அத அந்த மனோ லயத்திலயும் சேர்க்க முடியல, லயநாசத்திலயும் சேர்க்க முடியாதபடி இருக்கு. அதுதான் என்னோட சந்தேகம். அதை பத்தி தான், அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா கொஞ்சம்? முழுமையான மனோலயம் அங்க ஏற்படல. அது என்னன்னா அவங்க வந்து இதுல ஒண்ணு இதையும் பாக்குறாங்க அதையும் பாக்குறாங்க, ரெண்டுலயுமே தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னொன்னு முழு ஈடுபாடு அவங்களுக்கு இல்ல. முழு ஈடுபாடு இல்லாதனாலதான் அந்த வந்து லயமானது ரொம்ப 100% பொருந்தாம இருக்கு. இல்லைன்னா வேற ஒண்ணுல வந்து உரைநிலையா இருப்பாங்க, வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில வந்து லயமாகி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாம உரைநிலைக்கு போயிருப்பாங்க. அந்த நிலையிலேயே நம்ம இன்னொரு விஷயத்த பாக்குறோம்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இப்ப நான் ஒரு உதாரணமா சொல்றேனே, ஒரு டம்ளர்ல தண்ணி இருந்து ஐஸ் கட்டியா மாறிடுச்சு, அந்த ஐஸை தூக்கி நம்ம ஜக்குல போட்டாச்சுன்னு வச்சுங்க, ஜக்குக்குள்ளதான் இருக்கு ஆனா அது வந்து டம்ளரா தான் இருக்கு. அது மாதிரி நீங்க தியானத்துல தான் இருக்கிறீங்க, தியானத்துல கண்ண மூடி உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்,
வீட்டுல இருக்கிற வேற பிரச்சனையை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அது எங்கேயோ குதிரை ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. ஆமா, இது ஏன் வருதுன்னா நம்ம அதுல உரைநிலையே ஆயிருக்கோம். அதுல வந்து நம்ம வேற ஒரு விஷயத்துல போராடிட்டு இருக்கோம். அதனால இதுல வந்து நம்மளால முழுமையா லயனமாக முடியல. அப்ப முழுமையா லயனமாகணும் அப்படின்னா அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அது எப்படி மனம் பொருந்துறது, மனம் பொருந்தி எப்படி செய்யறதுன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க ஆர்வத்தை வந்து முயற்சியாக கொண்ட முடியாது. அது நம்ம மனம் ஒன்றி பொருந்தணும் அப்படிங்கறத கூட முயற்சி பண்ண முடியாது. முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இயல்பாவே மனம் வந்து அதுல ஒன்றிடும். சில சமயத்துல அந்த முக்கியத்துவம் புரிஞ்சா கூட அது மனசு வந்து கட்டுப்பாட்டுல இல்லாததுனால அது ஏதோ ஒரு இதுல இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய வேலையை கூட செய்ய வேண்டாமோ, ஏன்னா அதை சரியா செய்யலையோன்னு தோணி விட்டுடலாமோன்னு கூட தோன்றது சம்டைம்ஸ். அது ஏன்னா அதனாலதான் இந்த டாபிக் பத்தி நான் கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு ஒரு கூட்டத்தில் போய் கலந்துக்கிறீங்க, நீங்க வந்து உங்களுடைய ஹேண்ட்பேக் வச்சிருக்கீங்க, ஹேண்ட்பேக் வச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு போறீங்க. போயிட்டு வரங்காட்டி உங்க ஹேண்ட்பேக்குள்ளார ஒரு தேல் உள்ள பூந்துச்சு வச்சுக்கீங்க. அக்கம் பக்கத்துல சொல்றாங்க உங்க பேக்குள்ளார தேல் பூந்துச்சுங்க, நீங்க பாருங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கிறாங்க. நீங்க உள்ள இருந்து சாவி ஒன்று எடுத்தாங்க. இப்ப அப்ப நீங்க வந்து எவ்வளவு கவனமா உள்ள பாப்பீங்க. அப்ப உங்க போன் ரிங் அடிக்குது, யாரோ ஒருத்தங்க உங்களை கூப்பிடுறாங்க, உங்க பேரை சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டுமே உங்களுக்கு காலையே விழுகாது. நீ ஏன் கேட்டீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், அதை ஹேண்டில் பண்றப்ப ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். உள்ள தேல் இருக்கு, நான் உள்ள இருந்து கீ எடுக்கணும் அப்படிங்கும் போது உங்க கவனம் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா மனம் ஒன்றி அதை எடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வந்து நாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அங்க பாதுகாப்பு உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த கவனமா பார்க்கும்போது போன் அடிச்சாலும் காது கேட்காது. யாராவது போன் பண்ணி யாராவது சத்தம் போட்டு நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா கூட கொஞ்சம் பொறுமையா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம வேலையை தான் கவனிப்போம். அங்க வந்து ரெண்டு கவனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி நம்ம எந்த வேலையில செய்யறோமோ அந்த வேலையினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனம் ஒன்றுதல்ங்கிறது இயல்பா நடக்கும். ஓகே, நன்றி, தேங்க்ஸ். ஓகே, தேவராஜன் புதுக்கோட்டை. ஐயா மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஐயா. அவங்களுக்கு சொன்ன விஷயமே இப்ப என்னுடைய புரிதலுக்கு வந்துருச்சு. அந்த மேடம் முன்னாடி பேசினவங்க நம்ம வந்து மனோ அகத்துல வந்து நடக்கிறது நமக்கு எதுவும் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. வாழ்வியலுக்கு வந்து புறத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில வந்து மனோ லயத்துக்கு மனோ நாசத்துக்கு வந்து புறத்தை அக மாதிரியே வந்து புறத்தையே வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம்னா வந்து மனோ லயத்தை எட்டிடலாங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. அது கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. அது ஏன் நம்ம அகத்துல நமக்கு வேலையே இல்லை. அகத்தை பொறுத்தவரை நம்ம எதுவும் சாதிக்கிறதுக்கோ அடைகிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய வேலை ஃபுல்லா வந்து புறம்தான், நம்ம கவனம் புறம்தான். புறத்துல நம்முடைய முயற்சி அனைத்துமே இல்லைங்க. நீங்க வந்து மனோ நாசம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து புறத்துல கவனிக்க ஆரம்பிச்சுனாலே சூழ்நிலைகள் மாற மாற நம்ம அந்த சூழ்நிலையோட அந்த அனுபவத்தோட பொருந்திக்குவோம். முடிஞ்சு போறதோட போராட மாட்டோம். நீங்க அகத்துல எதையாவது தக்க இருக்கணுங்கிற அந்த போராட்டம் தான் பிரச்சனையா. அதை தவிர புரிஞ்சுக்கும் போது நம்ம மனோ நாச நிலை அப்படிங்கிறது இயல்பா வந்துடும். நம்மளுடைய மனோ லயத்தினுடைய பிடி தளரணும், அவ்வளவுதான். நம்ம முயற்சி கைவிட்டா போதும். எதையாவது தக்க வைக்கணும் இல்ல எதையாவது நீக்கணும் அப்படிங்கறது அந்த பிரச்சனை. அதான் நம்ம அகத்தை ஃபாலோ பண்ற மாதிரியே புறத்தையும் வந்து ஒடுக்கி கொண்டு வந்துட்டோம்னா வந்து லயத்துக்கு போயிடலாங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. இல்லம்மா இல்ல, அது அகத்தை பொறுத்தவரைக்கும் ஜீரோ. நம்ம நமக்கு வேலையே இங்க கிடையாது. ஆமா, புறத்தை பொறுத்தவரை நம்மளுடைய முழு கவனம் அங்கதான், 100% நமக்கு அங்கதான் வேலை இருக்கு. ஆமா, இதுக்கு இது டோட்டல் ஆப்போசிட். அப்பதான் பேலன்ஸ் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அப்படி வெளியே முயற்சி பண்ணும் போது அந்த முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகும் கூட சொல்ல முடியாது. அதுல தோல்வி ஏற்பட்டா கூட அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கத்துக்கிட்டு நம்ம அடுத்த முடிவு முயற்சி பண்ண வேண்டியதுதான். முயற்சி கிடையாது, கிடம் புறம் மட்டும்தான். சரிங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நாகேந்திரன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
இப்ப வந்து நீங்க மனோ நாசம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, இப்ப வந்து நான் யார் அப்படிங்கறதும் அந்த அதற்கான பதில் ஒவ்வொரு கணமும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நான் யார் அப்படிங்கிற மாதிரி மனோ நாசமும் ஒரு ஒரு விஷயத்துல பிடிப்பா இல்லாம அப்படியே மாறி மாறி மனநிலை மாறிட்டே இருக்கிறதா மன நாசம் தான். என்னுடைய புரிதலுக்காக நான் யாருங்கிறதுக்கான நான் யாருங்கிற பதில் மாதிரிதான் என்னுடைய மன நாசமும் அதே ஒரே நிலையா இல்ல இதுக்கு அதுக்கு வேறு? ஏன்னா நான் யாருங்கிறது ஒரு கணத்திலயும் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கோ நான் ஒண்ணு படிச்சுட்டு இருக்கேன் இப்ப கவனிச்சுட்டு இருக்கேன் அதுதான் நான் யார். இப்ப அதே மாதிரி மன நாசம்ங்கிறது கொஞ்சம் அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை சீரமைக்கிற வேலை இல்ல. அனுபவிப்பவனுக்கு அந்த புறத்துல அந்த அனுபவம் சார்ந்த புறத்துல என்ன வேலைங்கிறதான் இருக்கு அப்படிங்கறத பார்க்கதான் அந்த அனுபவிப்பவனாகிய நானுக்கு அங்க வேலையே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மனோலயம் அப்படிங்கறது வந்து வேலை செய்யறதுக்கு எல்லாமே வேணும். அதே மாதிரி அது இயல்பா களையறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அது களையறதை விடாம நாம அதோட போராடும் போது அது உரையிலைக்கு போகுது. உண்மையை விளங்கிக் கொள்வதற்கான ஒவ்வொரு கோணம் தான் எல்லாமே ஞானம்ங்கிறது உண்மைதான். அந்த அந்த ஞானம்ங்கிற உண்மைய புரிஞ்சுக்கிறதுக்கான கோணங்கள் இவையெல்லாம் எந்த கோணத்துல நாம பார்த்தாலுமே நாம் வந்து சேர வேண்டிய இடம் வந்து இது ஒரே ஒரு இடம் தான். நம்முடைய கயிறுகளை தான் அகச்சரணாகதிதான் வந்து சேர வேண்டிய இடம். எந்த கோணத்துக்கு போனாலுமே வந்து சேர வேண்டிய இடம் வந்து இந்த இந்த புரிதல் தான், இந்த ஞானம் தான். அது நம்ம வேற ஆங்கிள் பாக்குறோம், வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க சரிங்க. ஓகேங்க ஓகே ஓகே. நன்றி நன்றிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா நம்ம பகவத் மிஷன் பத்தி பேச சொல்லலாம் உங்களை. ஐஸ் போட்டு வச்சிட்டீங்க நீங்க உரை நிலையத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு நாள் ஆகும். நம்ம வீடியோ வீக்கெண்ட்ல தான் வரும். நிறைய பேர் கேக்குறாங்க, அதை பார்த்த உடனே டவுட் கேட்பாங்க. அப்புறம் சத்சங்கத்துல சொல்லிடலாம். கண்டிப்பா. இப்போ வந்து பகவத் மிஷன் பற்றி சொல்லுங்க. சுவையான இன்சிடென்ஸஸ் இருக்கும். கண்டிப்பா. பகவத் மிஷனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த மூன்று நாள் நம்ம வந்து இந்த வகுப்புகள் வந்து மூன்று நாள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மூன்று நாள் நாம் வந்து ஞானம் பெறுவது எப்படி, ஞானம்னா என்ன, முக்தினா என்னங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல குருகுலத்துல சேர்ந்து பல ஆண்டுகள் பயின்று ஞானம்னா என்ன, முக்தி அடைகிறதுனா என்னங்கிறதெல்லாம் வந்து பல ஆண்டுகள் அவங்க பயிற்சி எடுத்து எத்தனையோ உபநிஷங்கள் அத்வைதங்கள் வேதங்கள் தத்துவங்கள்லாம் படித்து கடுமையான முயற்சிக்கு பிறகு கடைசியாக வந்து அந்த முயற்சி பண்ணவங்களில் ஒரு சிலர் அடைகிறது தான் இந்த ஞானம். அப்படி இருந்த ஞானத்தை வந்து ஆர்வம் இருக்கிற யார் வேணாலும் இந்த மூன்று நாளில் வந்து தெல்ல தெளிவா எல்லா கோணங்கள்லயும் சந்தேகம் இல்லாம அடைய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அது வந்து நமது பகவத் ஐயாவங்க தான். இது வந்து வார்த்தைகளால் அந்த உயர்வை சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு உயர்வான விஷயத்த வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பகவத் ஐயா வந்து மாற்றி அதை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காருன்னா நாம வந்து அவரை வந்து நம்ம அங்கதான் நம்ம வந்து தெய்வமாகவே நம்ம பார்க்கறோம். இப்ப ஒரு விஷயத்த வந்து அதாவது இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை நம்ம கடக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஞானம் கண்டிப்பா வேணும். வாழ்க்கைங்கிற இந்த மிகப்பெரிய பயணத்தை கடக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த ஞானம் இருந்தாதான் எதையுமே ஈஸியா எதிர்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட விஷயத்த பல காலமா போராடி கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து எளிமைப்படுத்தி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூன்று நாள்ல நம்மளால பெற முடியும் அப்படின்னா அதை என்னன்னு நம்ம சொல்றது. நம்ம எல்லாத்துலயும் கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா இதோட உயர்வை வந்து கம்மியா இட போட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான். இந்த உயர்வு வந்து
அளவிட முடியாதது. இது நம்ம கையில ஈஸியா கிடைச்சிருதுங்கிறதுனால இது இவ்வளவுதானா, இதை தாண்டி ஏதாவது தவறா நினைச்சிடாதீங்க. இதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தக்க வச்சுக்கணும். இது யாரும் வந்து உதாசீனப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நான் கொஞ்சம் இதை வந்து அழுத்தமா சொல்லணும்னு நானும் சரவணும் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த முகாம் முடிஞ்ச உடனே இவ்வளவு ஈஸியா நம்ம கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு இதனுடைய தரத்தை யாரும் குறைச்சிடக்கூடாது அப்படிங்கறதான் ரெண்டு பேரும் உங்ககிட்ட சொல்லுங்கிறதான் ரொம்ப ஆர்வமா இருந்தோம். இதை பத்தி சொல்லுங்கிறதான் முக்கியமான ஒரு நோட்ஸா வச்சிருந்தோம். ஒரு உதாரணம், இமயமலை எல்லாத்துக்குமே தெரியும். இமயமலையினுடைய உச்சி அடையணும்னு ஒரு 100 பேர் கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நாள் ஆகும்? அப்படி கடினமா போறவங்கல்ல பாதி பேர் பாதி நின்று திரும்பிடுவாங்க முடியலன்ட்டு. அப்புறம் அதுல ஒரு 30 பேர் வந்து அந்த சூழலை தாங்க முடியாம, அது அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பத்தை தாங்க முடியாம இறக்குறவங்க ஒரு 30 பேர் கவனிச்சிங்க. ஒரு 20 பேர் மேல போய் சேர்ந்தவங்க பெரிய விஷயம். 100 பேர்ல 20 பேர் மேல போய் சேர்ந்துறாங்கன்னா அது பெரிய விஷயம். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்திருப்பாங்க. நாம் எல்லாரும் ஒரு ஹெலிகாப்டர் மூலமா ஈஸியா ஒரு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல மேல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த கஷ்டம் தெரியாது ஈஸியா. ஆனா இந்த பல மாதங்களாக பயணித்து வந்து சேர்ந்தவங்க இடமும் ஒண்ணுதான். நம்ம ஹெலிகாப்டர்ல 2 மணி நேரத்துல மேல வந்து சேர்ந்த நம்ம சேர்ந்திருக்கிற இடமும் ஒண்ணுதான். அந்த இடத்தினுடைய தன்மையில எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நம்ம ஈஸியா வந்துடுறதுனால அதனுடைய மதிப்பை நம்ம சரியா உணராம இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அதனுடைய மதிப்பை நம்மளாலையும் கணக்கிட முடியும். பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி அதுல பலர் தோத்து ஒரு சிலர் மட்டும் அடைஞ்ச இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது அதனுடைய உயிரை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால அப்படி நம்ம வந்திருக்கிற இடம்தான் இந்த ஞானமும் இந்த முக்தியும். அதனால இதை வந்து மிக மிக உயர்ந்த நிலையை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதுக்கு வந்து இவ்வளவு எளிமையாக நாம ஈஸியா அடைஞ்சதுக்கு காரணம் வந்து ஸ்ரீ பகவத் ஐயா அவங்கதான். அதனால நம்ம வந்து நம்முடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதான் நம்முடைய நோக்கம். ஏன்னா எளிமையா ஒரு விஷயத்த வந்து எளிமைப்படுத்திருக்காரு. இதை விட எளிமைப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு இந்த உண்மையை எளிமைப்படுத்திருக்காரு. இது நம்ம கிட்ட வந்திருக்குன்னா நாம இதை நம்மளோட வச்சுட்டோம்னா இந்த உண்மைக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்த உண்மையை ஒளிவு மறைவு இல்லாம இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா நாம் எல்லாரும் ஒண்ணு சேரும். அப்படி சேர்ந்தா அது கொண்டு போய் சேர்த்தி ஆகும். அந்த வகையில தான் நாங்க வந்து இந்த ஸ்ரீ பகவத் மிஷனை வந்து இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் இதை தேடி வரவங்க எல்லாத்தையும் ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் நம்ம சொல்றோம். இந்த குடும்பத்துலதான் ஒருத்தங்க நம்ம யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டாலும் மீதி எல்லாம் சேர்ந்து உதவி செய்வாங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கிறதா ஒரு குடும்பம் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த வாழ்க்கைங்கிற கடலை கடக்கிறதுக்காக தான் இந்த ஞானம் வந்து அவசியங்கிறதுனால இவ்வளவு எளிமைப்படுத்தப்பட்டு ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இதில் எந்த ஒரு பணத்தையும் முன்னிறுத்தாம இது எல்லாத்துக்கும் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் பாருங்க, நம்முடைய எல்லா புக்குமே ஐயா எழுதிய அனைத்து நூல்களுமே இலவசமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா மேகசினும் நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். நமக்கு பல பேர் ஃபோன் பண்ணி எனக்கு புக்காக இருந்தா பரவாயில்ல, எனக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படின்னாங்க. நான் கூட என்ன பண்றேன்னா நம்முடைய இஷ்யூக்கள் எல்லாம் பழைய புக் இருக்கிறது, புது புக்கில் பழைய புக் இல்லாமல் புது புக்கு தான் இருக்கா கூட அதை நம்ம அனுப்பிச்சு இருக்கிறோம். நம்ம வந்து எதையுமே பணத்தை முன்னிறுத்தி நம்ம இந்த எதுவுமே செய்யறது கிடையாது. காரணம், ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து மதிப்பே போட முடியாது. இந்த ஞானத்துக்கு வந்து என்ன நீங்கள் மதிப்பு போடுவீங்க? இதை என்ன செஞ்சா நம்ம கைமாறு பண்ணிட முடியும்? அதனால தான் ஐயாவுக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டவர்களாக தான் இருக்கிறோம். எப்பயுமே இதுக்கு வந்து நம்ம தீர்க்கவே முடியாது. நம்ம இதை முன்னோர்த்தங்களை கொண்டு ஐயாவுடைய பணி என்னன்னா எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துனுங்கிறதான். அந்த பணியை கையில் இருக்கிறது மூலமாகத்தான் நாம் இதுக்கு வந்து நன்றி கடனை செலுத்த முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அபிப்பிராயம். உங்களுடைய அபிப்பிராயமும் அதுவாக தான் இருக்கும். அந்த வகையில் நம்ம செலுத்திட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு நீங்களும் சொல்லுங்க சார். இப்ப எல்லாம் ஒரு மாலை வணக்கம். இப்ப எல்லாம் ஒரு 3 நாள் நீங்க எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒவ்வொரு டைட்டில்லையும் கேட்டிருப்பீங்க. இப்போ இதில் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ புறம் அப்படின்னு தான் இப்போ எல்லாமே நம்ம என்ன நினச்சிக்கோ அப்படின்னா, புறத்தில் நம்ம எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் இன்னும் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ காத்தால் நீங்கள் ஒரு வீடியோ ஒரு ஸ்லைடு ஆனந்த் போட்டிருப்பாரு,
இப்ப நீங்க வந்து என்ன உங்கள நீங்க சுமந்துகிட்டு இருக்கிற வெயிட்ட வந்து சுமக்க தேவையில்லைன்னு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க வெளியே டிரைவிங் பண்ண முடியுமா? டிரைவிங் கத்துக்கணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற சுமையை வந்து நம்ம இறக்கி வைக்கிறது மட்டும்தான் இப்ப நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். புறத்துல சக்சஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இப்பதான் நம்ம முதல் முறையா நம்ம ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் பேசியிருக்கிறோம். புறத்துல செயல்படுறது எப்படி, பேடு ஹேபிட்டு, நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயுமே என்னன்னா, இப்ப ஒரு குழந்தை வந்து தத்தி தவழ்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, புரிதலுக்கு பின்னாடி தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்கிறது தான் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு குழந்தை தட்டி தட்டி தடுமாறிக்கிட்டு அது முதல்ல இப்போ தான் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எழுந்து நிற்க ஆரம்பிச்சு அது கீழே விழுவாதான், யோசிச்சு பாருங்க. பல தடவை கீழே விழுவோம், ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த வினாடி அது மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறத்தில் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு புறத்தில் செயல்படுறது எப்படிங்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைக்கு வரீங்க. அதனால் புறத்தில் 100% சக்சஸ் அப்படிங்கிறத விட ஒரு அணுகுமுறை சரி வரலையா, ஒரு ஃபெயில் ஆகுதா, அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. அடுத்தது என்ன அணுகுமுறைக்கு போகணும், முதல் அணுகுமுறையை பாடமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து வச்சுக்கிட்டு அடுத்த அணுகுமுறைக்கு நீங்கள் போங்க, எங்கேயும் தேங்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இப்படி வரும்போது மட்டும்தான் சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணமே சொல்லலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரைட்டப் கூட நமக்கு வந்து எழுதுறதுங்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. தமிழை தக்கி தடுமாறி தான் நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம். ஐயா பகவத் பாதையின் என்ன சொன்னார், நம்ம எல்லாரையும் நம்ம இதில் இருக்கிற பயணிக்கிறவங்களெல்லாம் ஒரு இணைச்சி நம்மளோட ஒரு கான்டாக்ட் வேணும் அப்படின்னாரு. அதுக்கு என்ன பண்ணோம், பகவத் பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி மேகசின் ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஒரு ஆர்டிக்கல், ஜெர்மனி ஆசிரியர் பகுதி எழுதுவார், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், கேம்ப் இன்ஃபர்மேஷன், அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை சொல்லிவிடுவாங்க, நம்ம என்னென்ன பணிகள் செய்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கு மேலே நான் வந்து ஒரு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எழுதுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென் கதை இருக்கும், நிகழ்ச்சி நிரல் இருக்கும். இந்த மாதிரி அந்த பத்திரிகையை பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியாக தரமாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து அந்த பத்திரிகையை படிக்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான கோணங்கள், வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி என்னென்னா, கேள்வி பதில் நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து நான் எழுதுறதா அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பாக இருந்தது. அவர் என்னாரு, நீங்கள் வந்து ஏன்னா மாதம் மாதம் எழுதணும் இல்லைங்க, அதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா? நாங்கள் ஜிஎம்ஐ நானுமே வந்து டவுட் போட்டோம். ஏன்னா இப்போ வந்து புக்காக பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது வேற, மாதம் மாதம் ஒரு பத்திரிகையை வந்து எவ்ரி மந்த் 10th day போஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி, அதுக்கு ப்ரூஃப் செக் பண்ணி, ரெடி பண்ணி, ஏன்னா ஒரு ஒரு இதழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு காப்பி கொண்டு வரணும், அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது. நானே இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு எங்களுக்கே வந்து உண்மையில டவுட்டாக தான் இருந்துச்சு. ஐயா என்ன சொன்னார், நமக்கு வந்து அடுத்து நடக்கிற அத்தனை வருஷத்தையும் நீங்கள் மறந்துடுங்க, இந்த மாதத்துக்கு என்ன அடுத்த இதழுக்கு என்ன செய்யணும், இந்த மாதம் முடிஞ்சிருச்சா, அடுத்த இதழுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அதை மட்டும் சிந்தனை பண்ணுங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு வேலையை செய்யுங்க, அது முடிஞ்ச வாட்டி அதுக்கு அடுத்த மாதத்துக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து இப்பயே எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு யோசனை பண்ணாதீங்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் என்ன செய்யணுமோ அது அதுக்கு மட்டும் பிளான் பண்ணுங்க, யோசிங்க, அந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த இதில் அடுத்தது வேலை செய்யுங்க அப்படின்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 10th day போஸ்ட் பண்ணணும். எவ்ரி மந்த் 10th போஸ்ட் பண்ணால் 30th வந்து அச்சிட போகணும், 25th அதுக்கான மேட்ரு எல்லாம் அசம்பிள் ஆகும். அப்போ 15 பிஃபோர் பஃபர் வேணும், இருந்தால் மட்டும்தான் ஒரு மந்த்லி மேகசின் உருவாக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அதுக்குள்ளே நம்ம என்னென்னா ஒரு கண்டென்ட், ஒரு க்வெஸ்சன் ஆன்சரோ ஒரு இதோ எல்லாத்தையும் உருவாக்கி, ஏன்னா நம்மளது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த டைரக்டரு, கதாசிரியர் எல்லாம் உட்காந்து ஒரு ஒரு ரூம் போட்டு கம்போஸ் பண்ணி ஒரு இயக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த டைரக்டரு கம்போஸெல்லாம் வேறு, நானும் ஜூம் பண்ணி தான். கேள்வி பதில் ஆகட்டும், ஜென் கதைகள் ஆகட்டும், எல்லாமே வந்து ஏன்னா நண்பர்களே, நீங்கள் எந்த ஜென் கதை வேணாலும் படிச்சு பாருங்கள், வேற எந்த புக்கில் வேணாலும் ஜென் கதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா பாருங்க, ஒன்று கூட விளங்காது. நமக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே கடைசி மட்டும் புரியாது, இவங்க என்னதான் இதில் சொல்றாங்கன்னே ஏகப்பட்ட ஜென் கதை புரியல, அப்புறம் தான் பார்த்தோம்.
அதுக்கப்புறம்தான் வந்து நாம தான் வந்து புரியற மாதிரி ஜென் கதை வந்து நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உட்காந்து ஒரு அதாவது என்னன்னா வாழ்க்கையில நடக்கிற நம்ம யதார்த்த நிலையில நடக்கும்போது நமக்கு சுருன்னு மண்டையில ஒரு விஷயம் ஏறும் பார்த்தீங்களா, அந்த சம்பவத்தை வந்து ஒரு ஸ்டோரியா மாத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான், ஒரு டைரக்ஷன் பண்ற மாதிரி தான் உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியை உருவாக்குறோம். ஒரு கேள்வி பதில்ங்கிறத எப்படி ஒரு கோணத்துல ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப எமோஷனலா இருந்தவரை எப்படி நம்ம அந்த பகுதியை சொல்லி அவரை ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி, ஒரு பார்வை தான், எல்லாமே ஒரு கோணத்துல நம்ம வந்து பாக்குறது அப்படிங்கிற மாதிரிதான் இது எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்றீங்கன்னா, மிக மிக உயிரோட்டமாக ஒரு நூல் கூட ஏதோ ஒரு செய்யணுங்கிற ஒரு என்ன எவ்வளவு அளவுக்கு ஒரு உன்னதமா அது மேல ஒரு டெடிக்கேஷனோடையோ அந்த அளவுக்கு இதை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் நடக்க ஆரம்பிச்சது இந்த மாசம் முடிஞ்சுதா ரைட் அப்படிதான் நினைப்போம், பார்த்தாதான் இப்ப எத்தனை ஆயிடுச்சு, 9 வருஷமா 2010 9 வருஷம் 9 வருடத்தை கடந்து விட்டோம் நமது குடும்ப உறுப்பினர்களே, 9 ஆண்டுகள் கடந்தாச்சு. இது வந்து திரும்பி பார்த்தா நமக்கு வந்து பிரமிப்பா இருக்குது, ஓ இவ்வளவு வருஷம் ஆயிட்டா, இது என்ன 9 தான் 9 10 நம்ம ஆமா 10 கிட்டத்தட்ட 2011 அக்டோபர் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஐயா கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 காப்பிக்கு மேல நாம வந்து வி வில் டன் இட். இதுவே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா வந்து தூக்காம வேலை செய்யுங்க, அதாவது தூக்காம மீன்ஸ் என்னன்னா மண்டையில போட்டு சுமந்துக்காம ப்ராக்டிக்கலா என்ன செய்யணுமோ அதை மட்டும் சிந்திச்சுட்டு போங்க. இப்ப வந்து வெளியே நமக்கு வந்து ஒரு கோல் வந்து ஒரு பெரிய கோல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை ஒட்டுக்கா தூக்கி தலையில தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால வந்து சுமக்க முடியாது. அதை முதல்ல ஒரு அட்டவணை போட்டு திட்டம் போடுங்க, பிரிச்சுக்குங்க எது எப்படி எப்படி செய்யறதுன்னு முதல்ல ஒரு ஸ்கே. இப்ப ஒரு என்ஜினியர் வந்து பிளான் போடுறாருல்ல, அது இப்படித்தானே ஒரு கட்டடம் கட்டுறாரு. அந்த மாதிரி உங்களுடைய கோலை வந்து ஒரு ஃபார்முலா பண்ணிக்கோங்க, எதை எதை செஞ்சா அதுக்கு முதல்ல அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாத ஐடியாக்களை வந்து வல்லுநர்கள்ட்ட வாங்கிக்கிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிங்க, உங்க அறிவோட ஒப்பிட்டு பாருங்க, வகுத்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி டிவைட் பண்ணிட்டு இந்த மாசத்துக்குள்ள இந்த வேலையை இது செய்யணும், இந்த மாசத்துக்குள்ள இந்த வேலையை செய்யணும், இந்த மாசத்துக்கு இந்த வேலையை செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு அட்டவணைப்படுத்திக்கிங்க. அப்படி பண்ணும்போது அப்பதான் வந்து நம்ம வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். இப்படிதான் நாம வந்து முதல்ல வந்து ஒரு மேகசின் ஆரம்பிச்சோம், அது அப்படியே போச்சு. என்ன சொல்லணும்னா சொல்லுங்க, மேகசின்ல வந்து நமக்கு வந்து நீங்க ஆசிரியரா இருங்கன்னாரு, ஐயா நானாங்கய்யா நமக்கு வந்து என்னங்க நமக்கு ஒண்ணும் பழக்கம் இல்லையாங்கயா தெரியாதேன்னு முதல் ஒரு 3-4 மாதங்களுக்கு ஐயா எழுதி கொடுத்து என் பேரை தான் போட்டுக்கிட்டேன். இப்போ ஓப்பனா சொல்றேன், ஐயா தான் எனக்கு ஆசீர்வதி எழுதி கொடுப்பாரு, கொடுத்துட்டு உங்க பேரை போட்டுக்கங்க பாரு. எனக்கு அப்பதான் எப்படி எல்லாம் அது ஐயாவுடைய கருணை பார்த்து வச்சிங்களேன், இப்படி ஒரு திருப்பாரா அதுங்க. நாம வந்து ஏற்கனவே வேற ஒரு ஆன்மீக அமைப்புல இருந்தோம், அங்கெல்லாம் இருந்துட்டு வந்த உடனே ஐயாவது வந்து வித்தியாசமா இருக்கு டக்குன்னு புரியல. நம்ம ஐயா ஒரு விளக்கம் கொடுக்கும்போதெல்லாம் அங்க அப்படி சொல்லியிருக்காங்க இங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு அவர்கிட்டயே பேசிட்டே இருப்போம். நாம பேச ஆரம்பிச்சாலும் அவர் சைலண்ட் ஆயிடுவார், அப்படியே உள்வாங்க. அதாவது நம்மளுக்குறதெல்லாம் வெளியே கொட்டுறதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பார். அப்படியெல்லாம் கொட்டி கொட்டி தான் அதுக்கப்புறம் அவரு என்னன்னு பார்க்கக்கூடிய தன்மைக்கே நம்ம வந்திருக்கோம். அது அந்த அந்த கருணை ஐயாவுடைய கருணைன்னு தான் சொல்லணும், அவரு இருப்பே ஒரு கருணை தான். நம்ம வந்து எல்லா நம்ம எப்படி இருந்தாலும் இருக்கிறதே நம்ம ஏத்துக்கிட்டு நம்மளை எப்படி மாடிஃபை பண்ணணும், நம்ம எப்படி வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். அந்த வகையில அப்படி ஒரு மகான வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, இதுக்கு அப்புறமும் பார்ப்போமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஐயாவுடைய எளிமை, எப்பயுமே அவர் குரு மாதிரியோ நாமளா சீடர் மாதிரியோ நடந்துகிட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த அவருடைய உரையில கூட என்ன சொல்லுவாருன்னா, நம்ம நண்பர்கள் அப்படிம்பாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நண்பர்கள்னாதான் நீங்க உரிமையா சந்தேகம் கேட்பீங்க, உருன்னா உங்களுக்கு வந்து தயக்கம் வந்துடும், பேசுறதுக்கு தயக்கம் வந்துடும் அப்படிம்பாரு. இன்னும் பாத்தீங்கன்னா, நாம ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், நமக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன வேணும் உடனே போய் இந்த பேடு தேவைப்படும், நோட்டு தேவைப்படும், அவர் உள்ள இருந்து எடுத்துட்டு வருவாரு. நமக்கு ஏன்னா இவர் ஐயா நமக்காக இந்த வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த நிலையிலுமே அவர் வந்து தான் வந்து சொல்லி கொடுக்குற ஆளு, நீங்க எல்லாம் கேட்கக்கூடிய ஆளுங்கிற மாதிரி அவர் நடந்துகிட்டதே கிடையாது. இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கறதான் ஒரு ஆச்சரியம் எனக்கு. இப்பெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு வந்து புவியரசு ஐயா சொன்னதான் நம்ம வரும்.
ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் ஒரு சகிக்க முடியாத எளிமையும் பாரு. ஓ, எவ்வளவு ஒரு இதா அவர் உணர்ந்திருக்கிறாருங்கிறத அப்பதான் தெரிஞ்சிருக்கேன் நான். அந்த வகையில் நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள் தான். சரி, இதை குறுக்கல இந்த மேகசை பத்தி சொல்றதுனால இதை சொல்லணும். அதாவது என்னன்னா, ஆசிரியர் பகுதி ஃபர்ஸ்ட் ஐயா தான் ரெண்டு மூணு இது எழுதுனாங்க, கேள்வி பகுதியில் ஐயா இருந்தா எடுத்து போட்டோம். அப்புறம் தான் நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தான் புரிஞ்சிருச்சு இல்லை பாருங்கன்னு. அவர் ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா ஐயா இருந்து ஆர்டிகல் வந்துடும். சரவணனுக்கு ஏகப்பட்ட கவுன்சிலிங், நிறைய போன் கால் வருது, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அந்த போன் காலில் அவங்க வரக்கூடிய கேள்விகளெல்லாம் வந்து கற்பனை கிடையாது, நடைமுறையில் கொடுக்கப்பட்ட சொல்யூஷன், ஒருத்தங்களுக்கு தீர்வு என்ன கொடுத்தோமோ அதைதான் நம்ம கேள்வி பதிலாக போகணும். அதனால தான் அந்த பகவத் பாதைங்கிறது உயிரோட்டமாக வந்துட்டு இருக்கு. நம்ம அது ஒவ்வொன்றுமே நல்லா படிக்கிறவங்களுக்கு பயன் தரணும், யாருக்கும் வந்து புரியாமல் போயக்கூடாதுங்கிறதனுடைய கவனமாக உருவாக்கப்பட்டது தான் பகவத் பாதை. பகவத் பாதை மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலுக்குமே ஒரு கதை இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா தியானத்தையுடைய ஞானத்தை பெறுன்னு ஒரு நூல், இந்த நூல் வந்து சும்மா உருவாகலை, அது ஒரு வருடம் முழுக்க உருவான ஒரு 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 காவியம்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பல விஷயங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல். இந்த நூலை வந்து எங்களுக்கு ஒரு ஆசை, மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும்னா தினத்தந்தியில் வெள்ளிக்கிழமை ஆன்மீக மலரில் வாரம் வாரம் வந்துச்சுன்னா மக்களுக்கு ஆர்வமாக இருக்கும், எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஐயா அது மாதிரி பண்ணலாங்க அப்படின்னும் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஐயா எழுதிட்டு இருந்தார். முழுசு எழுதி முடிச்சிட்டாரு, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியல, கொண்டு போய் சேர்த்த முடியல, அதில் அதுக்கான சோர்ஸ் நமக்கு கிடைக்கல. சரி, அப்போ தான் ஒரு நூலாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பதிப்பகத்தை போய் பார்த்தோம். நர்மதா பதிப்பகத்தில் ராமலிங்கம் ஐயா அவர் தான் அவருடைய எம்டி. அவர் இப்போ தான் ஒரு ஒரு ஆறு மாதம் இருக்கும், மறைந்து அவர் ஆறு மாதம் ஆகுது. அவர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி இந்த புக்கு போடலாங்கய்யா, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் ரெக்கமெண்ட் மூலமாக கொடுத்தோம். அவர் டைட்டில் பார்த்த உடனே சொல்லிட்டார், இந்த புக்கு நமக்கு போட முடியாதுங்க அப்படின்னாரு. ஏங்கய்யா அப்படின்னு, நாங்கள் வந்து ஓசோவின் தியானங்கள் அப்படின்னு தியானங்கள் பற்றிலாம் நிறையா வந்து நாங்கள் நூல் வெளியிட்டிருக்கிறோம், நாங்களே வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெருன்னு போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, எனக்கு என்னன்னா எப்படியாவது இந்த மாதிரி நர்மதா பதிப்பகம் வழியாக வந்துச்சுன்னா வேர்ல்டு வைஸ் போவோம் அப்படிங்கிறதுனால டைட்டில் கூட நான் ஐயா கிட்ட பேசி மாத்துறேங்கய்யா, நீங்கள் புக்கு போடலாமான்னு பாருங்க அப்படின்னு. சரி, அதனுடைய காப்பி கொடுங்க அப்படின்னாரு. ஐயா கைப்பட எழுதின காப்பியை வந்து ஜெராஸ் காப்பி எடுத்து உன்னை அவர் கமிச்சு வச்சோம். ஒரு பத்து நாள் கழிச்சு கூப்பிட்டாரு, நான் ராமலிங்கம் பேசுகிறேன் நர்மதா பதிப்பகம் அப்படின்னாரு. எனக்கு கையங்காலம் உள்ள நாம அவர் துரத்தி இருந்து போய் அவரு ஃபோன் பண்ணிருக்காருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஐயா சொல்லுங்க படிச்சிட்டீங்களானே. நூலை முழுசாக படித்தாச்சு, பாதியில் என்னால் வைக்க மனசில்லை, ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த நூலை கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம பதிப்பகத்தில் போடலான்னாரு. ஏ சொல்லுங்க டைட்டில் மட்டும் நான் எப்படி ஐயாட்ட பேசுகிறேங்க என்ன, இல்லை இல்லை டைட்டில் மாத்திரத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னங்க சொல்கிறீங்க என்ன, தியானத்தை விடு ஞானத்தை பெறுகிற இந்த டைட்டில் தான் இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், மாற்ற முடியாது அப்படின்னாரு. அப்படியாங்க என்ன, ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு பொருத்தமான டைட்டில், இது ரொம்ப தேவையானதும் கூட அப்படின்னாரு. அதனால தான் இந்த நூலினுடைய தலைப்பை பார்க்குறவங்களுக்கு முதல்ல முரண்பாடு வரும், ஆனால் அந்த நூலை படிச்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நூலாக மாறிடும். அந்தளவு ஒவ்வொரு நூலுக்குமே ஒரு கதை இருக்கு, அந்த மாதிரி அந்த நூல்கள் உருவானது. இப்போ என்னன்னா நீங்கள் லேட்டராக என்ட்ரியாக இருந்தால் கூட நம்ம எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷனுடைய உறுப்பினர்கள் தான். நம்ம எல்லாருமே முயன்றா சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. நமக்கு நான் கூட ஒரு அடுத்த நாளை ஒரு நாள் கேப் விட்டு வெள்ளிக்கிழமை முன்னாடி இன்னொரு கேம்ப் நம்ம ஜூம் மீட்டிங்ல நடத்துகிறோம். நம்ம இது ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜூம் மீட்டிங்ல நடத்திருக்கிறோம். இது நல்ல சக்ஸஸ் ஆயிருக்கு, எனக்கு இதில் கலந்து கொண்டு எல்லாமே நல்ல தெளிவாக இருக்காங்க. அதனால இதை தொடர்ந்து கூட நம்ம வந்து நடத்தலாமா அப்படிங்கிற ஐயா இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இப்படி நம்ம அடுத்து வெள்ளிக்கிழமை நடத்திட்டு வெள்ளி சனி ஞாயிறு நடத்திட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மாதம் ஒரு ஜூம் மீட்டிங் வேறு வச்சுக்கலாம், ஏன்னா குறுக்குநாளை விட வெள்ளி செமினார் வச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொருத்தவங்க சஜஷன் கொடுத்தாங்க, நீங்கள் ஈவினிங் மட்டும் கூட வைங்க, ஈவினிங் வந்து ஆறு நாளாக கூட வச்சிங்கன்னா நல்லாயிருக்குமே, அப்படி கூட பண்ணலாமே. நாங்கள் அந்த ஆலோசனை எப்படி என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுவோம். அதனால் அடுத்து வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஞான முகாமுக்கு புதிய அன்பர்கள் யாராவது இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்கள இதை அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா இது வந்து லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு புரிதல் இது. அதனால புதிய அன்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் மேற்கொண்டு
வேற ஏதாவது உங்களுக்கு மிஷன் சம்பந்தமான சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்ல சொன்ன வேற ஏதாவது நீங்க சொல்லுவீங்க. பிகினிங்ல பாத்தீங்கன்னா சரி, இப்ப என்னன்னா எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கணும்ல, ஏன் எதுக்காக அப்படின்னு ஒரு சிந்தனை. ரைட். அதாவது நானும் ஜீவனையும் சின்ன வயசுல இருந்தே பள்ளி தோழர்கள், பக்கத்து பக்கத்து வீடு தான் வச்சுக்கோங்களேன், அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோம். என்னன்னா ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், இப்படி ஒரு மனம் ஒத்த ஒரு நண்பர்களாக நாம் இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான், எல்லா எங்களை எல்லா இடத்துலையுமே வந்து இரட்டையர்கள் என்று பெயர் விட்டு தான் அழைப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக அமைப்பில் இருந்தோம், அது வேதாத்திரி மகிழ்ச்சியில் இருந்தோம். அதுலேயுமே ரொம்ப எல்லாத்துலேயுமே நம்ம எதில் இருந்தாலுமே வந்து டெடிக்கேஷன்லாம் எங்கேயுமே குறைவே கிடையாது. அதுலேயும் நாங்கள் எல்லாம் ஃபவுண்டர்ஸ், எல்லாமே நல்ல ஒரு இதில் தான் இருந்தோம். அதுலேயுமே வந்து எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, போகிறோம், பயிற்சிகள்லாம் செய்கிறோம், உடல் ஆரோக்கியப்படுது. ஆனால் இந்த உடலில் நம்ம ஏற்கனவே நான் என்னுடைய டாக்கில் கூட சொல்லியிருப்பேன், உடல் ஆரோக்கியமாக கிடைச்ச உடனே அதே அணுகுமுறையை மனசுக்கு எடுக்கிறோம். திடமான வடிவத்துக்கு இருக்கிற அணுகுமுறையை சூக்குமமான வடிவத்துக்கு எடுக்கும்போது ஃபெயில் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். இது வந்து இதுக்கு டோட்டலாக இதுக்கு வேறு அணுகுமுறை, அதுக்கு டோட்டலாக வேறு அணுகுமுறை. இது நமக்கு தெரியாமல் நம்ம எல்லாமே அப்படி தான் நினைப்போம். ஒன்று இது பாஸ் வந்துச்சுன்னா எல்லாமே அதே மாதிரி மெத்தடாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம கற்பனை இருக்கும். அதே கற்பனை இல்லை, நிஜமாக இன்னைக்கு எல்லாருமே அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வேற ஃபார்ம், அது டோட்டலாக வேற ஃபார்ம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பிரித்து புரிஞ்சிக்கணும். அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது, இல்லை யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியாது, இப்போ தானே நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ட்ரை பண்ணுறோம் மனசில் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு இதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு டென்ஷனு, தொழிலில் வந்து ஒரு இதெல்லாமே பெரிய ரட்சகரம் விட்டு எரிஞ்சிட்டு நம்ம வந்து நிம்மதியாக எங்கேயாவது போய் ஒரு மெடிடேஷன், ரொம்ப அமைதியாக மனசை சாந்தமாக வச்சுக்கணும். லைஃப்பில் போதும், ஒரு 35-40 வயசுக்குள்ள என்னத்த சம்பாதிக்கிறோமோ சம்பாரிச்சிக்கிட்டு குடும்பம் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு நாம் ஒரு எங்கேயாவது போய் ஒரு காட்டில் சின்னதாக ஒரு குடில் மாதிரி ஒரு விவசாயமாக ஒரு சின்ன இடத்த உருவாக்கிக்கிட்டு அங்கே போய் நமக்கு தேவையானதை விளைய வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கணும், வேறு எந்த வேலைக்கும் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது அப்படி ஒரு எய்மில் தான் நாங்கள் முதல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான முயற்சிகளும் கொஞ்சம் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த தேடுதல்ங்கிறது எங்களுக்கு அப்போ இருந்தே ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்துச்சு. அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எத்தனையோ, அதாவது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டோம். வெறும் அந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆன்மீகம்னு ஜென்ரலாக சொன்னாவே அதனுடைய எல்லா அமைப்புகளை பற்றி விசாரணைகளும் அதை பற்றிய திங்கிங் எடுக்கிறது, எங்கே போனாலும் அது சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களை வாங்குறது, சிடியை வாங்கி கேட்கறது, இப்படி ஆகும். இப்போ நாங்கள் எப்போ போயிட்டு வந்தாலும் வீட்டில் என்ன வாங்க இப்போ இந்த கட்சா அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்முடைய யதார்த்த நிலவரம் இருந்துச்சு. ஏன்னா ஈசா போனால் ஈசா புக்கு, ஈசா சிடி, ஒரு ஃப்ராங்காகவே பேசுகிறேன். இப்போ எல்லாமே இப்படி தான், ஆர்ட் ஆஃப் லிவிங்கா, எது ரமணரா, இப்படி எங்கே போனீங்கனாலும் அதுக்கான புஸ்தகம், அதுக்கான இது, இதே தான் வந்தால் ரெண்டு கையில் பிடிச்சிட்டு வந்தோம்னா ஓஹோ இந்த தடவை இதாகட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி தான், இதெல்லாம் நீங்களும் கூட சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் எங்களுடைய இது இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இப்படி இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து டாக்டர் கைலாசம் அப்படிங்கிறவர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர், எங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுறவர், ஜியோமணிக்கு ரொம்ப நட்புங்கிற மாதிரி அவர் மூலிமா எங்களுக்கு எல்லாமே அறிமுகம், ஃபேமிலி டாக்டர் மாதிரின்னு வச்சுங்களேன். அவருக்கு ஒரு நண்பர் வந்து திண்டுக்கல்ல இருக்காரு, இந்த ஹோமியோபதி மருந்து இருக்க வாழ்கோலமுடன் ஜெயகோபால் ஐயான்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் திண்டுக்கல்ல இருந்து முதல் முறையாக வந்து டாக்டர் கைலாசுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பிச்சு விட்றாங்க. கொடுத்துட்டு அவர் வந்து கைலாசு இந்த புக்கை படிச்சுட்டு ரொம்ப ஆர்வப்பட்டுட்டு, அப்புறம் வந்து பகவத் ஐயாவை அவர் கொஞ்சம் டவுட்டுலாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு கேட்கும்போது ஐயா வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எளிமையை பாருங்க, யாருக்கு தேவையோ அவர் திருச்செந்தூர்லேருந்து சேலம் வந்துடுறாரு. அந்த அளவுக்கு, அதாவது அவருடைய நோக்கம் என்னன்னா உண்மையை கொண்டு போய் சேர்த்துணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு எளிமை, அவ்வளோ ஒரு மனித குலத்தின் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு வந்துட்டார். நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அமைப்பு மாதிரி அவருக்கு ஒரு சிலது இருக்கும், எங்களுக்கு அந்த ஆன்மீகத்தில் நாங்கள் வந்து ஒத்து போக மாட்டோம், நாங்கள் எங்கள் கருத்தில் இருப்போம் அவர் அவர் கருத்தில் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னங்கிறாரு, இந்த மாதிரி ஐயான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சனிக்கிழமை சாயந்தரமாக ஜீவமணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்படி ஜீவமணி போயிட்டு வந்துட்டு
அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் இங்கே சேலத்தில் நாமமலைன்னு ஒரு மலை மேலே நாங்கள் ட்ரக்கிங் மாரி போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஏற்காடு போகிறோம், நீங்கள் வாங்க ஐயா இருக்கிறார் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஜியோ மீனுக்கு சொல்கிறார், நேற்று நான் போயிட்டு வந்தேன்டா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு திருச்செந்தூர்லேருந்து ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் வந்து அப்படியா மாப்பிள்ள ஏன்டா இடையே ஞாயிற்றுக்கிழமை வேறு ஏதாவது வேலை செய்யலாம் இது ஏன்டா அப்படின்னு, இல்லை வா போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறான். இனியை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான் சரின்னு சொல்லிட்டு, நானும் சரி வேறு வழியும் எப்படி ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றா தானே போகிறோம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் போகும்போது இப்போயாவது ஐயா பார்த்தீங்கன்னா தாடி கிடிலாம் வச்சு ஒரு தோற்ற லுக்காவது இருக்கும், ஒரு அட்வொகேட்டுக்கு என்ன இருக்கும், கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை ஒன்றும் கிடையாது, சேவ் பண்ணிட்டுருக்காரு. பார்த்தா நமக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரே வந்திருக்காரான்னு பார்த்தா அவர் பெஞ்சு உட்காந்துருக்காரு சாதாரணமாக. நான் இவர் ஒன்றுமே ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஃபீலிங் கூட வரல. இவரா சரி அதான் ஐயா இப்பயாவது கொஞ்சோண்டு டீட்டெயிலாக கொஞ்சம் விவரித்து பேசுகிறாங்க. அப்போ அது தானாக வருது தானாக போகுது, நமக்கு ஒன்றும் வேலை இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப சிம்பிளாக முடிச்சுடுவார். எனக்கு ஒரே டவுட் ஆகிடும், இவருக்கு ஒருவேளை இது மட்டும்தான் தெரியுமோ, எதை கேட்டாலும் இதை ஒன்றை தவிர வேறு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, எப்படி பார்த்தாலும் திரும்ப திரும்ப அதை ஒன்றே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு தர தரோடனு, இப்போ ஒருவேளை இவருக்கு இது மட்டும்தான் தெரியும் போல இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் வந்து அன்னைக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட கேள்வி வந்து பல்வேறு தரப்புலேருந்து கேள்வி வருது, ஆனால் பதில் சொல்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு நிதானம் ஒரு சாந்தம் ஒரு அமைதி இருக்குது. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நிதானமாக ஒருத்தர் பேசுறதுக்கு முழு அனுமதி கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு இடைமறிச்சோ, இப்போ நம்மளெல்லாம் பேசணுமோ ஒருத்தனை முடிச்சு கடைசி மட்டும் பேச விட மாட்டோம், அவன் பேச ஒருத்தமோ இதை தானே சொல்கிறான் அதைத்தானே சொல்கிறான்னு எகிரி குச்சி குச்சி முன்னாடி போடுவோம். அந்த மாதிரி ஒரு இது கூட இல்லை, ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா இவர் சைலண்ட் ஆகிறார், லிசனிங்கிறார், லிசனர் ஆகிட்டுறாரு. அவங்க எல்லாம் பேசி முடிச்ச வாட்டி அவங்க மேற்கொண்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா மட்டும்தான் இவர் பேசவே தொடங்குறார். இதெல்லாம் வந்து அன்னைக்கு காத்தாலேருந்து சாயந்தரத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு பரிணாமம் அப்படியே அவருடைய மூமெண்ட்டை பார்க்கும்போது நம்மளை ஏன்னா உண்மை நம்மளை அறியாமல் நம்மளை ஊடுருவி உள்ளே போகும் இல்லையா, அந்த மாதிரி போ ஒரு மாதிரி ஏதோ ஒரு எனக்கு புரிய சொல்ல தெரியல ஒரு மாதிரி ஒரு ஒரு இது ஃபீலிங் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் காத்தால திருவண்ணாமலைக்கு கிளம்புறாரு, புக்கு பண்டில் சோல்டரில் வச்சுக்கிட்டு ஜீவமணி வண்டியில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விடுற அப்படியே அங்கேருந்து அவர் பஸ்ஸில் வச்சுக்கிட்டு பண்டில் வச்சுட்டு திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. ஐயா இதை வந்து நினச்சா ஒரு அவர் வந்து புரிஞ்சுக்கிட்ட உண்மையை உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துனுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமே கிடையாதுங்க. அது என்ன, நேராக எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எழுதின புக்கு இங்கிலீஷ் டோன்ட் டிலே என்லைட்மெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுங்க புரியாமல் விட்டால் கூட எடுத்தோடனே வெளிநாட்டுக்களை வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்தாங்கன்னா தான் அது அடுத்த லெவலில் பெரிய லெவலில் விரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் ஃபர்ஸ்ட் புக் ரைட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதை வந்து ரமணாசிரமத்துக்கும் சேஷாத்ரி ஆசிரமத்துக்கு அங்கெல்லாம் கொண்டு போய் அவங்க காசு தராங்களோ இல்லையோ இவர் புக்கை நீங்கள் அடிக்கி வைங்க வித்தா பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு இவராக சொந்த காசை போட்டு புக்கு அடித்து அதையும் தோல் மேலே தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி கொண்டு போய் பண்ணிருக்கிறார். அதாவது தனி மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்புற செயல் புற செயல் தான் உணர்ந்ததை இந்த சக மனித குலம் உணர வேண்டுங்கிற மிகப்பெரிய ஆவல். அவர் மாதிரி ஒரு வாய்ப்பு வேற இந்த மாதிரி ஒரு மகான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஆன்மா நம்ம ஐயா, நாம் அவருக்கு கிடைக்கப்பட்டது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இப்படித்தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு அட்ராக்ஷன் கூட வரல, இது முடிஞ்சிச்சு அவர் ஊருக்கு கிளம்பிட்டார் நாங்கள் வந்துட்டோம். பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கைலாசர் இருக்கிறார்ல அவருக்கு அந்த புக்கு உள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. விடுமா விடாதில்ல படிச்சுட்டா தான் உள்ளே வேலை செய்யும்ல, அவர் என்ன பண்ணுறாரு எங்களை கூப்பிட்றாரு இது வந்து ஒரு எட்டு படிங்களான்னா நானாக சொன்னேன் சார் எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது தமிழ் நான் நீங்கள் தமிழ்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வாரங்கள் முதல் ரெண்டு வாரம் ஒரு ரெண்டு சாப்டர் அடுத்த ரெண்டு வாரம் ரெண்டு சாப்டர் ஒரு சனி இரவு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் டீ ஒரு தலகாணி எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துக்குவோம் ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு விடிய விடிய அவர் வந்து ஒரு ஒரு சாப்டர் வைஸாக பேசுறது வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து நைட்டு அதாவது எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரம் ஸ்கூல் நம்ம படிக்கிறதுக்கு படிக்கிற காலத்தில் போய் விடிய விடிய படிப்போம்ல அப்படி வந்து டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்டை நானும் ஜீவமணியும் வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் படித்து முடித்தோம். படிச்சு முடிச்சோன்னா படிக்கல அவர் படிச்சு விளக்கம் சொல்லுவார் நான் காதில் கேட்டேன்.
அப்ப வந்து டோட்டலா எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து வித்தியாசமான ஒரு கோணத்துல இருந்துச்சு. ஓ, மனசு வந்து நமக்கு கட்டுப்பட்டது இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. அப்போ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை நமக்குள்ள வந்து டே டு டே அதில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓ, இது தானா வருது, தானா போதும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா வெயிட் குறையுது, நமக்கு ஒரு உற்சாகம் ஆயிடுது. நாம கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா தீவிரமா இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு அப்புறம் டவுட்டு சந்தேகம்லாம் வந்து சரி ஐயாவை போய் நம்ம சந்திப்போம்னு சொல்லி ஜெயமணி வந்து ஏன்னா நாம முதல்ல அவர் மேல நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஒரு இதுவுமே வரல. அப்புறம் தான் இப்போ வந்து அந்த புக்கு இதெல்லாம் படிச்சோம்னா அவர் மேல ஒரு வேல்யூ வந்து ஐயா வாழ்க உளமுடன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற அப்படி ஜெயமணி வந்து ஆ சொல்லுங்க, நீங்க சேலத்துல இருந்து பேசுறீங்களா, யாராவது வரீங்க கைலாசம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப சாதாரணமா சொல்றாரு சரின்ட்டு நாங்க எல்லாரும் அப்புறம் எல்லாம் ஒரு நானு ஜீவமணியனுடைய அண்ணாரு கைலாசன் டாக்டர் மொத்தம் 4 பேர் போறோம். நாங்க போகும்போது நண்பர்களே சொன்னா நம்ப மாட்டீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க இறங்குறோம், எங்க லக்கேஜை வாங்கிட்டு போறதுக்கு நின்று எங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல உணவு பரிமாறி சாப்பிட வச்சு சாயந்தரம் கூட்டு போய் கடற்கரையில உட்கார வச்சு முழு டிஸ்கஷன் ஓடிச்சு. இது போகும்போது கடற்கரைக்கு போகும்போது ஒரு பஜ்ஜி வாங்கி கொடுத்து ஒரு காஃபி வாங்கி கொடுத்து மணி கஃபேல வாங்கி கொடுத்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. போய் நாங்கள் உட்காந்து இந்த மாதிரி எல்லா சந்தேகங்களும் கேட்குறோம், தானாக வர்றது நாமளா இதெல்லாமே பேசி எல்லாத்துலேயுமே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக வரும். அடுத்த நாள் அங்கேருந்து ஐயாவோட நண்பர்கள் ஒரு 7-8 பேர் கூட இனோவா காரில் பாபநாசம் வந்து நாங்கள் போகிறோம். அங்கே போகும்போது அங்கே வந்து ஒரு ட்ரிப்பில் நாங்கள்லாம் ஒரே விவாதம், அவங்க நண்பர்கள்கிட்ட வந்து நாங்கள் இப்படி நாங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எங்கள் இதுதான் சிறப்புன்னு சொல்லி நாங்கள் எங்கள் பார்ட்ஸில் பேசுகிறோம். அவர் வந்து காரில் கடைசி சீட்டில் உட்காந்துருக்கிறாரு, காரு தான் வராரா வரலையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிசப்தமான சைலண்ட் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர்கிட்ட எந்த இது இல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக வாட்சிங்க மட்டும் கம்முன்னு வர்றாரு. திரும்ப எங்களை வந்து ஜங்ஷன்ல ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு வர்றாரு. வரும்போது என்ன சொல்றாரு, ஒரே ஒரு வரி தான், அன்னைக்கு போறோம், அவர் நாங்களே தான் பேசிட்டு இருக்கிறோம், அவரை பேசவே உள்ளே நண்பர்கள்ட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் ஏதோ கம்முனு வெறும் வாட்சிங்க இருந்துட்டு நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு கிளம்பும்போது ஜங்ஷன்ல வந்து சொல்றாரு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க முடிச்சுக்கணும், யாருக்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு அது பயங்கரமாக வேலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்பு வந்து அப்படியே லிங்க் ஆகி அதுக்கப்புறம் ஞான விடுதலை புக்கு கவலை தீர்வுக்கு வந்து சேலத்தில் வெளியிடுறதுக்கு ஒரு ஏற்பாடு, அப்புறம் வந்து ஞான மலர்வு, இப்படி வரிசையாக அடுத்தடுத்து அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆண்டு 2 ஆண்டுக்குள்ளே எல்லா புக்குமே ஐயா வரிசையாக எழுதிட்டார். ஒரு 18 புக்கு. அப்போ நானும் ஜெயமணியும் ஒரு முடிவு பண்ணோம், நம்ம வந்து இனிமேல்ட்டு இந்த விஷயத்த நாம தான் கையில் எடுத்து கொண்டு போகணும். ஏன்னா அவருடைய இதில் வந்து அவர் எடுத்தது மிகப்பெரிய எஃபெக்ட், இனிமேல்ட்டு நம்ம வந்து அவரை சிரமப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பொக்கிசத்தை உலகத்துக்கு வந்து இருக்கிற சொத்தை என்ன நண்பர்களை நினைக்கிறீங்க, பணம் காசா, நத்திங் நத்திங். இனி இப்போ இருக்கிற ஜூம் மீட்டிங் இது வரலும் வந்து அடுத்த மனித குலத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து இன்னைக்கு நாம் பேசுறது கூட. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான விட எதில் இருக்குதுன்னா பகவத் ஐயா பகவத் மிஷன்ல மட்டும்தான் இருக்குது. சரி, அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எங்களுடைய பகுதியில் ஓரளவுக்கு மேக்சிமம் என்ன எங்களுடைய ஹையஸ்ட் எஃபோர்ட்டை பெரும் பங்கை நாங்கள் வந்து அந்த புக்ஸ் அடிக்கிறது, அதை கொண்டு போய் சேர்த்துறது, அதுக்கப்புறம் அதை உருவாக்கி தான், அப்புறம் என்னென்னா கொஞ்சம் நல்லா வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஐயாவோட ஐடியா தான் நண்பர்களே. நம்மெல்லாம் எந்த வேலையும் இல்லை. சரி, நாம் வந்து ஒரு மேகசின் ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. மேகசின் ஆரம்பித்தோம். அடுத்தது ஒரு ட்ரஸ்ட் போட்டு நம்ம ஒரு பப்ளிகேஷனே ஒன்று ஆரம்பித்தாலுமே புக்ஸ் எல்லாம் அடிக்கிறோமில்ல அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு புக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாச்சு பப்ளிகேஷன் சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஞான முகாம்னு ஒன்று பண்ணுவோம், மக்களை கூப்பிட்டு எல்லாரும் மாதம் மாதம் வரட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் போய் பண்ணோம், சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத்து. ஃபர்ஸ்ட் பண்ணது நம்ம பகவத் பவனில் 5 டேஸ் பண்ணோம். 5 டேஸ் பண்ணோம். அங்கே தான் பாபுலால் ஐயா ஆமாங்க இன்ட்ரெஸ்டா நம்ம கூட வந்து ஒரு காமெடினா காமெடி, அவ்வளவு காமெடி, நகைச்சுவையா ரொம்ப ரொம்ப
ஜாலியா அவ்வளவு ஜோவியலா பேசி நீங்க பாத்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சுனாலும் ஒரு உற்சாகம் விடுவார், நல்லா கலகலப்பா கொண்டு போறதுல அவருக்கு மாதிரி நிகர் அவருதான். இன்னைக்கு வரலும் நாங்க வந்து எல்லாம்னா இதெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இதாயிரும். அந்த அளவுக்கு எல்லா ஒர்க்கும் எடுத்து ஹோஸ்ட் பண்ணி எவ்வளவு ப்ரூப் ரெஸ்பான்ஸ் எடுத்து எந்த ஜூம் இன்னும் ஐயா மீட்டிங்னு அவரு தான் ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்து அவ்வளோ அற்புதமா செய்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய சேவையெல்லாம் வந்து எந்த பிரதிபலனும் இல்லை நண்பர்களே. ஏல இப்ப ஏன்னா ஐயாவோட இருக்கிறவங்க அத்தனை பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சக மனிதன் இதை புரிஞ்சிக்கணும், மனித குலத்தின் மேல் கொண்டுக்கிற அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. பணம் காசு எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பணத்தை முன்னிறுத்தி எந்த வேலையுமே செய்யறது இல்லை. இதுதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருமே அவங்கவங்களுடைய உண்மையான டெடிக்கேஷனை தவிர இங்க வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒவ்வொரு செயலும் செய்யறோம். அந்த அடிப்படையில தான் அப்புறம் என்ன பண்ணோம், நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே மரம் வைக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருந்தது. அது வந்து நிச்சயமா வந்து இந்த நிலம் வழக்கமான பிளாட் ஸ்டைல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மலை அடிவாரத்தை கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகளா தொலைவு எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க எல்லாருமே வந்து இந்த ஜூம் வழியா நீங்க சந்திச்சீங்க ஒரு முறை அந்த மாதிரி நேச்சுரலா. அடுத்து ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம இந்த கோவிட் பீரியட்லாம் முடிஞ்ச வாட்டி நம்ம வைப்போம், அது தெரிவிப்போம் உங்களுக்கு. நீங்க அப்போ ஒருக்கா வந்து கலந்துக்குங்க. ஒரு சேலத்துல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கு, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்க தரோம் பாருங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க பகவத் பவன் ஒண்ணு பண்ணோம், இப்ப பகவத் காட்டேஜ்னு ஒண்ணு கட்டிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 to 110 அன்பர்கள் வந்து ரிலாக்ஸா தங்கி இளைப்பாறி நல்ல கம்ஃபோர்ட் வசதியோட சாப்பிட்டு ரிலாக்ஸேஷனா இந்த வகுப்பை கலந்துக்கணும். ஏன்னா ஐயாவோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மைண்டு பிளேஸ் நல்லா ரிலாக்ஸேஷனா இருக்கணும், சாப்பாடு உணவு எல்லாமே தரமானதா குவாலிட்டியா இருக்கும். எதுக்குங்க, இந்த உண்மையை வந்து அவ்வளோ எல்லா வகையிலையும் ஒரு கம்ஃபோர்ட் பண்ணி இந்த மனசு அதையெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் தாண்டி இந்த ட்ரூத்தை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய. அந்த மாதிரிதான் அவர் கிளாஸ் வச்சுப்பார். எங்கேயுமே இங்கெல்லாம் உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் எது கிடையாது. ரொம்ப தளர்வா டீ வேணுமா காஃபி வேணுமா என்ன வேணுமோ வாங்கிக்கங்க. திருவண்ணாமலையில ஒரு வருஷம் இருக்கும்போது கூட ஐயாவை பார்க்க வந்தா அவங்க சாப்பிட்டு தான் போகணும். அது மாதிரி ஏன்னா ஐயா வந்து வரவங்களை வந்து நல்லா கவனிக்கணும், அவங்களை சாப்பிட வைக்கணுங்கிறத ரொம்ப ஐயா வந்து ஆர்வமா இருப்பாங்க. திருவண்ணாமலையில வந்து ஒரு ஒரு வருடத்திற்கு நான் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து ஐயாவும் அம்மாவும் அங்க இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அங்க பல அன்பர்கள் வந்தாங்க பாக்குறது வந்தாங்க. பல ரெண்டு மூணு வருஷம் இருந்தாங்க. அது ஒரு வருஷம் கண்டினியூவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல போயிட்டு பிப்ரவரியில உள்ள அங்க இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய வந்தாங்க. அப்படி வந்ததுதான் நிறைய ஃபாரினர்ஸ் கூட இஸ்ரேல் நண்பர்கள் கூட பழக்கமா இருக்காங்க. அது யார் வந்தாலும் அவங்க தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து இந்த புரிதலும் கொடுக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய எண்ணமே. அப்படி உருவானது தான், அப்படி வந்து ஐயாவுக்கான வீடா உருவாக்குனது தான் நம்ம பகவத் பவன். அது எல்லா நம்ம இதுல புரிஞ்ச நண்பர்களுடைய பேர் உதவினால அதை சிறப்பாக கட்டி முடிச்சோம். அடுத்தது காட்டேஜுங்கிறது ஒரு சிலர் எல்லா, அதாவது நம்ம நோக்கம் என்னன்னு எல்லாரும் வந்து தங்கி இழைப்பாடுறதுக்கும் நல்ல உணவருந்தி இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுக்கு தான் அதை உருவாக்கணும். இப்ப நம்ம எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இதுலையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்மீகத்துல எத்தனையோ விஷயங்கள் ப்ராடக்ட் சேல்ஸுக்குங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. நாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்க ஒண்ணுதான், எந்த வேலையும் நீ மனசுக்கு செய்ய வேணாம்னு சொல்ற ஒரே ஒரு இது வந்து பகவத் மிஷன் மட்டும்தான். மித்தது எல்லா இடத்துலையுமே மனசுக்கு ஒரு வேலை கொடுத்துதான் அனுப்புவாங்களோ தவிர நீ இதை செய்ய அதை செய்யுமாங்க. நாம என்ன செய்யணும், செய்துக்கிட்டு இருக்கிற வேலையை நிப்பாட்டு, இனிமேல்ட்டு மனசுக்கு நீ எந்த வேலையும் செய்யாத, நீ வந்து வெளியில வேலை செய், உனக்குள்ள எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற நிலையை நமக்கு தெளிவா புரிய வைக்கிறது வந்து பகவத் மிஷன் தான். இங்க ஹோம்வொர்க் வீட்டு பாடம் எதுவுமே கிடையாது. கேம்ப்ல சொன்ன மாதிரி அதை சொல்லு. கோயம்புத்தூர்ல வந்து ராமகிருஷ்ண மடத்துல ஒரு 3 நாள் கேம்ப் நடத்தணும். அப்படி நடத்தும் போதுதான் முகாம் முடிச்சு கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாரு, நான் எத்தனையோ ஆன்மீக கேம்புக்கு எல்லாம் போயிருக்கேன், அங்க பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு அவங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நாளிலிருந்து இந்த இதை கரெக்டா பண்ணணும், காலையில நேரமா எழுந்திருக்கணும், இந்த மூச்சு பயிற்சி பண்ணணும், இந்த யோகாசனம் பண்ணிட்டு, இந்த தியானம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு லிஸ்டே போட்டு வருவோம். வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஃபுல் ஃபில்லா பண்ணுவோம். ஒரு 10-15 நாளைக்கு அப்படியே 100% பண்ணுவோம். அப்புறம் மெதுவா அப்படி தேயும். அதுல வந்து ஒரு 60% பண்ணுவோம், அப்புறம் 40% பண்ணுவோம், அப்புறம் ஒரு நாள் பண்ணுவோம். அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அது நாங்க பண்ண முடியாம போயிடாது. ஆனா இந்த இடத்துல கேம்ப் முடிச்சு நாங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன்
தன்னுடைய படிப்புல கடைசி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த காலத்துல மஞ்சள் போய் போய் எடுத்துட்டு பள்ளிக்கூடம் போகும்ல, போயிட்டு வந்து எக்ஸாம் கடைசி எக்ஸாம் எழுதிருந்து வீட்டுக்கு வந்து தூக்கி எறிவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு விளையாட போற மாதிரி நான் மனநிலையில் இருக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் விட்டுருவேன்ட்டீங்க, மனசுக்காக எந்த பயிற்சியுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஆப்டா இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் நம்ம உங்களுக்கு சொல்றது அதுதான், நீங்க மனசுக்காக மனசு அமைதிப்படுத்துறதுக்காகவோ மனசை ஒரு உருளைப்படுத்துறதுக்காகவோ அல்லது வந்து ஞானம் அடைகிறதுக்காகவோ எந்த ஒரு பயிற்சியுமே மனசுக்குன்னு எந்த பயிற்சியுமே செய்யாது. உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன வேணாலும் அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது அவர் சொன்னது வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்குங்கிறதுனால இங்க உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த மெக்கானிக் இது கூட ஒண்ணு ஆலியார்ல கேம்ப் ஒண்ணு, ஆலியார்ல வந்துங்க பொள்ளாச்சி பதில் நமக்கு வந்து ரவிச்சந்திரன் ஒருத்தர் அவருடைய தோட்டம் வந்து ஆலியார் அறிவித்திருக்கோருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துல வந்து ஒரு கேம்ப் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வமா கூப்பிட்டுருந்தார், நண்பர் எல்லாம் கூப்பிட்டுருந்தார், நானும் நிறைய பேருக்கு அனௌன்ஸ் பண்ணோம், கிட்டத்தட்ட 70-80 பேர் பக்கமா வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங் நடக்கிற ஹால் பாத்தீங்கன்னா ஒரு நேரமா அதாவது அகமியாகவும் லென்த்தாகவும் இருக்கும், அங்க வந்து ஆளுங்க வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க, உள்ள சேர் போட்டாங்க, உள்ள உட்கார முடியாதவங்க வெளியும் உட்காரலாம், ஆனா ஸ்பீக்கர்ல என்ன பண்றாங்க உள்ள வைக்கிறதுக்கு ஸ்பீக்கர் வச்சா உள்ள எக்கோ அடிக்குது, ஸோ அதனால ஸ்பீக்கருக்கு எல்லாம் அந்த ஹாலோட வெளியே வச்சுட்டாங்க, வெளியே வச்சு டோர்லாம் திறந்தாச்சு, ஒரு 2 டோர் இருக்கும், 2 டோரையும் திறந்துட்டாங்க. அந்த இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டருக்கு ஒருத்தர் கூப்பிட்டாங்க, அவரு இருப்பாரு, அவருக்கு வயசு வந்து ஒரு 70 இருக்கும் 65-70 இருக்கும், ஸ்பீக்கர் வெளியே வந்து சவுண்ட் வைக்கிறது குறைக்கிறது இதெல்லாம் பண்றத பார்த்துட்டு இருப்பாரு. 2 நாள் முகாம் நடந்துச்சு, நிறைய கேள்வி கேட்டாங்க. இதுலதான் வந்து நம்ம முத்துக்குமார் டாக்டர் கூட இருப்பாரு நினைக்கிறேன், அவரு இதுல தான் வந்தாரு, அவருடைய பிரதர் டாக்டர் அவரு, அவரு இதுல கலந்துட்டாங்க, நிறைய பேர் கலந்துட்டாங்க. அப்ப இந்த கேம்ப் எல்லாம் முடிச்சுட்டு 3 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் முடியறப்ப எல்லாத்தையும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயல்வெளி தானே தோட்டமா இருக்குது, அந்த இடம் நல்லா இருக்கு, சேர்லாம் வரிசையா போட்டு எல்லாம் ஐயா கூட நின்று எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்ப இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் வயசான இருந்தாரு சொல்லுங்க, என்ன தனியா கூப்பிட்டாரு, என்ன ஏதாவது காசு கீஸ் கேட்பாரு என்னன்னு தெரியல, ஏதாவது சொல்லிட்டு என்ன ஏன் சொல்லுங்க அப்படின்னு, இல்ல இது முகாம் முடிஞ்சுங்களா இல்ல அவ்வளவுதானே ஏன் இப்பயே போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு, நீங்க மதியான கிளம்புறோம் நம்ம மதியம் லஞ்ச் முடிச்சோடனே கிளம்புறதா அப்படின்னு அவருக்கு, அப்படிங்களா அவ்வளவுதானுங்களா அப்படின்னாரு. ஏங்கன்னு நீங்க இந்த 3 நாள் வந்துங்க அவ்வளவு நான் நிம்மதியா இருந்தேன், மனசே ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க, வெயிட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு, இல்லைங்க எனக்கு வந்து ஐயா ஸ்பீச் கேட்டு கேட்டு உள்ள வேலை இல்லைங்கிறதுல ஸ்ட்ராங் ஆயிட்டேங்க, எனக்கெல்லாம் பழசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்குவேன், இப்ப வந்து வேலையே இல்லைங்கிறதுல ஃபுல் ஃப்ரீ ஆயிட்டேங்கன்னு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அப்படிங்களா முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு, எனக்கு எந்த பிரச்சனையும் சந்தேகமே இல்லைங்க புரிஞ்சுக்க, ஆனா எனக்கு ஒரே சந்தேகம் என்னங்கன்னு, உள்ள இருக்கிறவங்க நிறைய கேள்வி கேட்கறாங்களே எனக்கு அதாங்க எனக்கு சந்தேகமா இருக்குது, ஐயா தான் தெல்ல தெளிவா ஆரம்பிச்சு அப்படி இருந்து மனசுல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, மனசுல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாங்க இவங்க, அது கூட கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்களே எனக்கு அதாங்க ஆச்சரியம்னாரு, எனக்கு அப்படி தூக்கி வாரி பிடிச்சி, அதாவது பல விஷயங்களை முன்கெடுத்தா வச்சிட்டு இருக்கிறதான் நமக்கு தடையா இருக்க மாட்டிருக்கு, அவர் வந்து ஒரு பாமரன் அதாவது படிப்பறிவு இல்லாதவர் ஆனா எளிமையை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அவர் உள்ளுக்குள்ள எந்த ஒரு கருத்து வச்சிருக்கல, ஓப்பனா இருந்தாலும் ஒரு விசுவாசம் இருக்கு அவர்கிட்ட, அந்த கேட்கணுங்கிற விசுவாசம் இருக்கு, அதனால டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப ஆச்சரியம், ஐயா போய் சொன்ன ஐயா இந்த மாதிரி சொல்றாருங்கய்யா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க ஐயா சொன்னாரு, அவருக்கு ஏதாவது புக் வேணுமா கூட கொடுங்களேன் அவருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமேனாரு, உங்களுக்கு என்ன புக் வேணுமோ எடுத்துங்கன்னு, எனக்கு படிக்க தெரியாதுங்க சிடி இருந்தா கொடுங்க ரெக்கார்ட் பண்ணது என் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு, நான் வந்து எனக்கு வந்து உள்ள பொறுத்தல எந்த வேலையுமே இல்லைங்க, பல பழசெல்லாம் பார்த்தனாங்க நான் வந்து அவர் வந்து குடிப்பழக்கம் இருக்கிறவர், இந்த குடிப்பழக்கத்தில் விட முடியாமல் ரொம்ப போராடிட்டு இருந்தேன், இது அதுவே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும், இப்போ நான் அது வந்து எனக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சிங்க, நாம் வந்து அதை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்போ போய் ஒழுக்கமாக என் வேலையை பார்ப்பேங்க, எனக்கு வந்து நான் பெரிய புண்ணியம் செஞ்சதுனால தான் ஐயாவை வந்து நான் வந்து கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் ஒரு 65-70 வயதுடைய ஒரு பெரியவர் படிப்பறிவு இல்லாதவருக்கு இந்த ஞானம் வந்து எளிதில் சித்திக்குது அப்படின்னா திறந்த மனசோடு இருந்தா போதுங்கிறது எனக்கு அதுல ப்ராக்டிக்கலா எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த நிலையில. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, அதனால இவர் டீ கிடைச்சாரு இவர் தானே வெங்கட். இன்னொரு நம்ம மறைமலை நகர்ல வந்து வெங்கடேஷன் அவரை வந்துங்க ஐயாவுடைய நூல் எல்லாம் படிச்சிருக்காரு, அவர் வந்து
மன ரீதியா மன நோய்க்காக மருந்து எடுத்துட்டு இருக்கிறார். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் பார்த்து மருந்து எடுத்துக்கிறார். அவர் ஐயா உறுப்பெல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு அவருக்கு வந்து சந்தேகம் நிறைய வருது. அவருக்கு பிரச்சனை என்னன்னு பாருங்க. ஏன்னா இப்பசலாம் அவர் பேரையும் ஒருவே சொல்ல மாட்டோம். இப்ப என்ன பண்ணிட்டாரு, அவரே ஃபோன் பண்ணி அதெல்லாம் தயங்காதீங்க, என் பேரை தாராளமா சொல்லுங்க, என் ஊரை பேரெல்லாம் சொல்லுங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க ஊர்ல ரொம்ப நிறைய இருக்கிறாங்க, நீங்க வந்து என்ன மாதிரி சொல்லுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அவர் மேல ஒரு தனி மரியாதையே வந்துருச்சுங்க. அதனால ஏன்னா அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல யாரோ பாம்பு கடிச்சு இறந்தவங்களாம் பார்த்துட்டாரு. அதுல ஒரு பாதிப்பு, பாம்பு கடிச்சுட்டா ஆள் நம்ம வந்து இறந்துருவோம் அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராங்கா பதிஞ்சிட்டாரு. அவர் குடும்பத்துல வந்து அவர் டீ கடை தான் வச்சிருக்காரு, அவர் ரெண்டு பசங்க. அவர் வந்து அவர் என்ன மனநோய்க்கு ஆளாயிட்டாருன்னா, நைட்டு தூங்குறோம்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களாம் தூங்குறாங்க அப்படின்னா அவருடைய கற்பனை அந்த தலைவாணி இருக்கு இல்லைங்களா, அது கடியில வந்து பாம்பு சுத்திட்டு இருக்கும், அது வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்கள கடிச்சிருங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு பிரமையை உண்டாக்கிட்டார். என்ன பண்ணுவாருன்னா, அவர் தெரியும் அங்க உள்ள ஒண்ணு இருக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் குழந்தைங்க தான் தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, தலைவாணியை தூக்கி பார்ப்பாரு உள்ள பாம்பு இருக்கான்னு. இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, நைட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 தடவை மேல அங்க தூக்கி பார்த்துட்டு இருப்பாரு. அது இல்லாம வீட்டுல வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க குடத்துல, இந்த தண்ணியில வந்து கிருமி இருக்கு, இந்த தண்ணியை குடிச்சா நோய் வந்து செத்து போடுறா சொல்லிட்டு அந்த குடத்துல பிடிச்சி வச்ச தண்ணியெல்லாம் கேவத்துருவார். இந்த வெங்காயத்தை தோல் ஒழிப்பாங்க இல்லைங்க, அதை பார்த்தா அவருக்கு வந்து எப்படி தெரியும்னா, கண்ணாடி மாதிரி தெரியும், அது கலர் கலர் கண்ணாடி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். இந்த வெங்காயத்தை சாப்பிட்டா வயிற்றை கிழிச்சு ஆள் இறந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு மாயில ஒரு மனநோயில பாதிப்படைஞ்சிட்டு அந்த தலைவலி தூக்கி பாக்குறது, தண்ணி இருந்தா கீழே ஊத்துறது, இப்படி 20 வருஷமா தூக்கத்துக்காக வேற வழி இல்லாம தூக்கத்துக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தவரு. இது எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா புக்கை படிச்சுட்டு அப்புறம் ஐயா புக்கு கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு, நீங்க சரணையா கிட்ட பேசுங்க, உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும், உங்க சந்தேகத்தெல்லாம் கேளுங்கன்ட்டேன். அப்புறம் சரவணன் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 6 மாசம் இந்த கான்வர்சேஷன், எப்பெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ டெய்லியும் பேசுவாங்க, திடீர்னு சண்டேல பேசுவாங்க, தொடர்ந்து சந்தேகத்தை கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கா சரவணன் வந்து அவங்க விளக்கம் கொடுக்குறாரு. இந்த ஸ்டேஜில் நீங்க இப்படி இருங்க, நீங்க அதை ஏத்துக்குங்க. ஒரு சமயத்துல நீங்க தலைவலி தூக்கி பாருங்க, தப்பாவே எடுக்காதீங்க. அவர் கில்ட் ஆகுறாரு. தலைவலி தூக்கி பார்த்துட்டு நம்ம இது வந்து பாம்பு இல்லைங்கிறது நல்லா தெரியும், இருந்தாலும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்னு அவருடைய செயலே ஒரு கில்ட் ஆகுறாரு. அது சரவணன் கொடுத்த தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கில்ட் ஆகாதீங்க, வில்ஃபுல்லாவே நீங்க விருப்பப்பட்டு வில்ஃபுல்லாவே தலைவாணியை தூக்கி பாருங்க, தண்ணி கே ஊத்துங்க, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்ன உடனே அவருடைய அதுல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறையாச்சு. தேவை வந்து தலைவாணியை தூக்கணும், தண்ணியை கீழே ஊத்துணுங்கிற ஆர்வம் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சி கடைசியா பாத்தீங்கன்னா முழுசுமா அதுல இருந்து விடுபட்டார். இதுவரையும் அவரை பார்க்கலீங்க நேர்ல. அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்ரீ அதாவது ஸ்ரீ பகவத் பவன் ஓப்பனிங்க்கு கூட 26 ரூபா பணம் அனுப்பிச்சார். நான் என்ன சொன்னோம், அவரே டீ கடை நடத்திட்டு இருக்காரு. நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மிஷனுக்கு வந்து எவ்வளவு வந்து புரவலராக இணைஞ்சு ஃபண்டு கொடுக்குறாங்க, அல்ல வந்து ஃபவுண்டராக இணைஞ்சு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த பில்டிங் கட்டுறதுக்காக வாங்கின கடன் வந்து நம்ம ஓரளவு கட்டி முடிச்சு ஒரு கடைசியா ஒரு 20 லட்சம் இருக்கும்போது பணம் பற்றாக்குறையினால வட்டியில்லா கடனா வாங்கணும். அந்த வட்டியில்லா கடனா வாங்கினதுல வந்து 2 வருஷத்துல திருப்பி தரணும்னு வாங்கணும், பட் சூழ்நிலை முடியாதனால இது ஒன்றும் தராம இருக்கும். ஒரு 2 பேருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறோம், மீதி இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்களும் வந்து இது உருளும், நீ ஏன் 2 வருஷத்துக்கு தரானீங்க, ஏன் தரலன்னு இது உருளும் ஒரு வாரத்தை கூட நம்மளை கேட்கல. அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் பவுண்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய தேவை அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே இது தேர ஆரம்பிச்சார். அவர் ஃபோன் பண்ணி சரவணன் என்ன சொன்னா, அவரே டீ கடை வச்சுட்டு இருக்காரு, நாம வந்து அவர்கிட்ட வாங்குறது வந்து சரியில்லைன்ட்டு, ஐயா நீங்க வந்து உங்களுடைய இடம் தான் இது, நீ எப்ப வேணாலும் வாங்க, இந்த மாதிரி நீ 20,000 கொடுத்துதான் பவுண்டர் ஆகணுங்கிறது இல்ல, நீ யாரையும் சிரமப்படுத்தி வாங்கக்கூடாதுங்கிறதா எங்க நோக்கமா இருக்கணும். அவர் வார்த்தை சொன்னது என்னன்னா, நான் மாசம்னா 2,500 ரூபாய்க்கு நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன், இப்ப இந்த மருந்து மாத்திரையும் நிறுத்திட்டேன், அதுவே எனக்கு வந்து ஒரு 1 வருஷத்துக்கு அமௌண்ட் பார்த்தா அதுவே 20,000 மேலதான் போகுது, நீ அதனால வந்து இது வாங்கிட்டாதான் திருப்தின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஒரு அது என்னன்னா, அவங்க வந்து எந்த நிலையில இருந்து கொடுக்குறாங்கிறதான் ரொம்ப முக்கியமான நினைச்சு. எனக்கு வந்து அந்த 20,000 மதிப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பல லட்சமா எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிலாம் அவங்க கொடுத்து அதுக்கப்புறம் தான் சென்னையில போய் அவர் நாங்கள் மீட் பண்ணோம். ஒரு இன்னசென்டான ஒரு மனிதர், அவ்வளவு வந்து ஒரு எளிமையா அவர் வந்து பாத்தீங்கன்னா
அவ்வளவு பிரச்சனையும் வெளியிடுறதுனால ஒரு நம்ம மேல அவ்வளவு அன்பு பாசம். இந்த சென்னை முகாமில் அவர் பேசியிருப்பார், வேணா அந்த லிங்கை கூட பாருங்க. இந்த நடந்த நிகழ்வு, அது சரவணன் கிட்ட பேசின அந்த உரையாடல், அது எல்லாமே வந்து அவர் சொல்லியிருப்பார். இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லைங்க, அவர்கிட்ட பேசுனதுதான் பயமும் விடுதலையும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல்ல நம்ம ஒரு மேகசின் ஃபுல்லா அந்த கான்வர்சேஷனை, அதாவது 6 மாசமா பேசின அந்த கான்வர்சேஷனை சுருக்கி அந்த மேகசின்குள்ளார ஒரு 10 பக்கத்துக்குள்ள கொண்டு வந்திருப்போம். நீங்க அதை அந்த மேகசின் தான் படிச்சு பாருங்க. அது எந்த மாசங்கிறது எனக்கு சரியா தெரியல, அது வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஆகஸ்ட் 2014 அந்த மேகசின்ல படிச்சு பாருங்க. அவர் எப்படி விடுபட்டாரு, அதனுடைய கான்வர்சேஷனுடைய சாராம்சம் என்னங்கிறத பாருங்க. ஒரு 20 வருடமாக மனநோய்க்கு மருந்து சாப்பிட்டவங்களால கூட இதை புரிஞ்சுக்க முடிஞ்சு விடுபட்டு இருந்து ஆரோக்கியம் அடைகிறாங்க அப்படின்னா இதை விட வேற என்னங்க பிராக்டிக்கலா சொல்றதுக்கு. அந்த மாதிரி இது பயன் தரக்கூடிய விஷயம். அதனால இதை வந்து சாதாரண இட போடாம இன்னும் யார் யாருக்கெல்லாம், நீங்க யார் மேல அக்கறையா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஞான முகாமில் கலந்து சொல்லுங்க, அடுத்த முகாமில் கலந்து சொல்லுங்க, மேற்கொண்டு நடக்கிற முகாமிலையும் கலந்து சொல்லுங்க. இன்னும் என்னுடைய பர்சனல் ரெண்டு பேர்த்துடைய பர்சனல் வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இதுல வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த வேலையை கையில் எடுத்தோம். எங்களோட இணைந்தவர்கள் தான் நிறுவனர்களாகவும் அது ஃபவுண்டர்ஸாகவும் புரோலராகவும் இருக்காங்க. பாபுலையாலையாவும் அப்படி இணைஞ்சவங்க தான். இப்படி இணைஞ்சவங்களாம் ஒன்னா இணைஞ்சு நம்ம போயிட்டு இருக்கோம். யாராவது நீங்களும் இணையணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, மாதத்துக்கு ஒரு 500 ரூபா நீங்க வந்து இதனுடைய செலவுகளை எதிர்கொள்றதுக்கு நீங்க நன்கொடையா வழங்கி, இது ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு தான் வழங்கி, நீங்க வந்து நீங்களும் புரோலராக இணைஞ்சிக்கிங்க. நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்றோம், இதுல வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நாமளும் பங்கெடுத்துட்டுதான் மாறணும் அப்படின்னு ஒரு நீங்க வந்து சிரமப்படாம கொடுக்குற மாதிரி இருக்கிறவங்க, அது ரொம்ப அதிகமா கொடுக்க தேவை. மாதம் ஒரு எத்தனையோ செலவுகள்ல இந்த பகவத் மிஷனுக்காக ஒரு 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அது உண்மையிலேயே சிறுதுளி பெருவில்லாமல் அது பேர் உதவியா இருக்கும். எங்க ரெண்டு பேர்த்துடைய வேண்டுகோள் அதுதான். இது இல்லாம இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். நீங்க இந்த 500 ரூபா கொடுக்க முடியாதவங்க இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களை கொண்டு போய் சேர்த்துற பணியை கூட பண்ணணும். நம்ம எது வாய்ப்பு இருக்கோ அது பண்ணலாம். ஏன்னா இந்த உண்மை வந்து இந்த உலகம் ஃபுல்லா போகணும். இந்த உண்மையை தெரிஞ்சவங்க வந்து உலகத்து மக்களோட கணக்கிட்டு பாருங்க, ரொம்ப 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 சொற்பமானவங்க தான் இருக்காங்க. ஆனா யாருக்கு இது வேணும், மனுஷனா பிறந்த எல்லாத்துக்குமே இது வேணும். இது இல்லாமதான் அவங்க அவங்களோட போராடி முரண்பட்டு எல்லா மனநோய்க்கும் உடல் நோய்க்கும் காரணமா இருக்கு. அதனால மிக மிக முக்கியமான விஷயம் இதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனுங்கிறது தான். அதுக்கான செயல்பாடா நீங்க பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். உங்களை இதோடு இணைச்சிக்கிட்டு நீங்களும் இந்த ஸ்ரீ பகவத் மிஷனோட பங்கெடுக்கணும் அப்படிங்கறதான் நம் ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினருடைய அனைவருடைய வேண்டுகோளும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வேற இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா வந்து நான் வந்து ஐயாவை வந்து ஏற்காட்டில் மீட் பண்ணும்போது எனக்கு வந்து இதனுடைய மகத்துவமே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னன்னே புரியாம இருந்தது. இப்போ அவன் வந்து ஏற்காடு கூப்பிட்டாங்க, நானும் சரவணனும் போனோம். எனக்கு ஒரு துணைக்கு தான் சரவணனை கூப்பிட்டு போனேன் நான். எல்லாம் இயற்கை வந்து ஒரு அமைப்பு அப்படி இணைச்சி வைக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்படிதான் போகும்போது தான் நான் வந்து அங்கே ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் நான். எனக்கு வந்து அந்த கேள்வி எனக்கு இன்னமும் என்னால் மறக்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா வந்து இந்த விளக்கத்து நமக்கு வந்து ஆன்மீகம் அப்படின்னாவே இந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசணும், ஆன்மாவை பத்தி பேசணும், ஆன்மாவை பேசாமல் ஆன்மீகமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆன்ம தரிசனம், பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், பேரறிவு, பேர் ஆனந்தம், இப்படிதான் ஆன்மீகத்தை பார்த்தோம். ஆனா ஐயா அந்த மாதிரி வார்த்தைகளே பயன்படுத்தாம மனசை இதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது, அங்க வந்து நமக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதனால ஏத்துக்கவும் முடியல. ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் போதுதான் இர்காட்ல அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஐயா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டீங்க, நீங்க வருமானத்துக்கு என்னங்கயா பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரியவர், ஒரு ஆன்மீகத்துல மிக உயர்ந்த ஒரு ஞானி தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. நான் அந்த விளக்கத்து சம்பந்தமா கேள்வி கேட்டிருந்தேன் கூட பரவாயில்ல, ஐயா நீங்க வருமானத்துக்கு என்ன பண்றீங்க, எனக்கு இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு சொன்ன பதில் இருக்கு பாருங்க, என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. அதாவது அப்ப ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்கு அது ஒன்றும் அதிக நாட்டில் பாருங்க அப்படின்னு, எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் எனக்கு பொருள் இட்டுங்கிறதுல பெரிய நாட்டில் பாருங்க, எனக்கு தேவையானது இருக்கு, என் தேடுதல்லாம் சின்ன வயசுலேருந்து ஞானம் தான், ஆன்மீகம் தான்,
ஏன்னா அந்த ஆன்மீகத்தின் வழியா தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும்னு நான் நினைச்சு அதான் தேடிட்டு இருக்கிறேன். அதனால பெரிய நாட்டல் எனக்கு அப்படின்னாரு. அது நம்ம கேள்வி வந்து எப்படி வேணாலும் குதர்க்கமா கேட்கலாம், ஆனா அது பதில் கொடுக்கறது வந்து ஒரு சாந்தமாகவும் நிதானமாகவும் நம்மளையே வந்து நம்ம இப்படி கேட்டுட்டுமேன்னு கேட்கற அளவுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஐயா மட்டும்தாங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த வகையில நம்ம எல்லாருமே பகவத் ஐயாவை பெற்றதுனால, ஐயா ஐயாவுடைய சீடரா இருக்கிறதுனால எல்லாருமே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஜெர்மனி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு. ஏன்னா அது அப்படித்தான் இருக்கும், அது ரைட்டு தான், அதை நம்ம சொல்ல முடியல, அதை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மொத்தம் அதாவது பகவத் பவனில் வந்து ஃபவுண்டராக உங்களுக்கு நல்ல பொருளாதார வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இந்த நல்ல காரியத்தில் நீங்கள் இணைஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டால் பகவத் மிஷன் ஃபவுண்டராக 25,000 ரூபாய் கொடுத்து இணைந்து கொள்ளலாம். இல்லை என்னால் ஏதாவது ஒரு எளிமையாக தான் செய்ய முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் 500 ரூபா கொடுத்து புரவலராக உங்களை இணைத்து கொள்ளலாம். அதுக்கு மேலே நாங்கள் வந்து காட்டேஜ் அப்படின்னு சொல்லி கட்டிருக்கிறோம், அதில் வந்து 3 லேக்ஸ் கொடுத்து பண்ணிக்கிற மாதிரி, அவங்களுக்கே அந்த வீடு கொடுத்துட்ற மாதிரி, ஒரு ரூம் கொடுத்துட்ற மாதிரி, அதை மாதிரி வந்து இன்னும் 4 காட்டேஜ் நாங்கள் வந்து பெண்டிங் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். நீங்கள் யாராவது விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இதில் பங்கு பெறுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எங்களை தனியாக அணுகி உங்களுடைய விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறோம். இதில் இறுதியாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது உங்கள் ஃபீட்பேக்கை நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து எங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் இல்லை, 16-15 வருஷத்தோடைய ஒரு தொடர்புனால ஏற்பட்ட இதை வந்து வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு இதில் சொல்லிட முடியாது. ஏன்னா பல நாட்கள் பல மாதங்கள் ஐயா கூட தங்கியிருக்கிறோம், இப்படியெல்லாம் இருந்ததில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வெறும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை சில சொல்லிருக்கிறோம். மற்றபடி நிறைய இதுக்கு மேலே ஏகப்பட்டது இருக்குது, நம்ம நிறைய விஷயத்தில் பேசியிருக்கோம், அதை நீங்கள் வரப்போ எப்போ வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் அப்போ கேட்டுக்குங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க வேதத்தில்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 வகையான தானங்கள் பேசப்படுது. ஒன்று வந்து அன்னதானம், இன்னொன்று வந்து கல்வி தானம், இன்னொன்று ஞானதானம். அதாவது அன்னதானம் அப்படிங்கிறதா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேளை உணவு சாப்பிட்றோம்னா அடுத்த நேரம் பசிக்கிறதுக்கு முன்ன வரையிலும் அன்னதானத்துடைய பயன் இருக்கும். அடுத்த நேரம் பசிக்கிற ஒரு போகிற நேரம் சாப்பிட்டோம், இப்போ பசி துன்பம் நீங்கிடுச்சு, அடுத்த நேரம் பசிக்கிற வரலும் அதுக்கு நமக்கு வந்து அந்த துன்பம் நீங்கிடுது, அந்த மாதிரி உதவி செய்கிறது அன்னதானம். ஓகேங்களா? இன்னொன்று வந்து கல்வி தானங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு வந்து எப்படி லைஃப்பில் வாழணும், தொழில் பண்ணணும்னு தெரியும்னு வச்சுக்கிங்க, அவனுக்கு வந்து ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவனுக்கு ஏர்ன் பண்ண கற்றுக் கொடுக்குறோம்னு வச்சுக்கிங்க, அதன் மூலியமாக அதாவது அவனுக்கே அவனுக்கு சுயமாக வாழ கற்றுக் கொடுக்குறது பொருள் ஈட்டலில் சொல்கிறேன். அந்த மாதிரி செய்யும்போது அவன் வந்து தனக்கு தேவையானதை ஒரு பொருளை ஈட்டு வாழ்கிறதுக்கான, அவன் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு வேலையை சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து கல்வி தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே இதுக்கு பேர் தாங்க ஞானதானம். ஒரு இதுக்கு மேலே இது வந்து அதாவது என்ன சொல்கிறது, பொருளால் இதில் வந்து நிறைக்கவே முடியாது, அதுக்கெல்லாம் இங்கே ஈடு இணையே கிடையாது. நம்ம வந்து ஒரு கதை சொன்னோமே, ஒரு முனிவர் வந்து எல்லாம் தங்கம் வெள்ளி வைரத்தெல்லாம் தாண்டி கம்முன்னு உட்காந்துருக்காரு, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள முடியாத அதுவே இந்த ஞானம். எல்லாவற்றுக்கும் ஆதாரமான மனதின் செயல்பாடு நுட்பத்தை அறிந்து கொள்வது இந்த ஞானம். அதை வந்து 40 ஆண்டுகளாக கடும் பாடுபட்டு பல சிக்கல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கண்டுபிடிச்ச அந்த ஞானத்தை தான் எளிமைப்படுத்தி இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா 3 டேஸ்ல நம்மளை ஹெலிகாப்டர்ல உட்கார வச்சு இமயமலையில கொண்டு வந்து சேர்த்துக்கிறாரு பகவத் ஐயா. தயவு செய்து நீங்க வந்த இடத்த வந்து லேசா நினைச்சிடாதீங்க, இது வந்து எத்தனையோ ஜென்மத்துல பலர் வந்து பிறவி பயனை எடுத்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடையாமல் போய் சேர்ந்தவர்கள் ஏராளமான கோடி பேர். இது நீங்கள் வந்து அட்டன் பண்ணதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த ட்ரூத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதுக்கு மேலே மிகப்பெரிய வாய்ப்பு. இதை உங்களுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்பட்ட முறையில் கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் ஹையஸ்ட்டு சிறப்பு. அது என்னன்னு கேட்டால், ஒரு மனிதருக்கு இதுக்கு மேலே மிகப்பெரிய அளவில் வேறு எதையுமே செஞ்சிட முடியாது, மித்தது எது செஞ்சாலும் அது ஒரு லிமிட், இதுக்கு வந்து அன்லிமிட், இதுக்கு மேலே செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
ஒருத்தரை வந்து மனசை சுதந்திரப்படுத்திட்டோம்னா அதுக்கு மேல அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க இதை வந்து நீங்க உங்க நடைமுறை வாழ்க்கையில நீங்க உணர்வீங்க, உணர்ந்து பாருங்க. அதனால இந்த புரிதல், இப்ப இந்த ஒரு மூணு நாள்ல உங்களுக்கு வந்து புரிதல்ங்கிற ஒரு விதை கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்குள்ள. நீங்க இருந்தாலும் எல்லாருமே ஏற்கனவே நல்ல தரத்தோடையும் நல்ல கிளாரிட்டியில பக்காவா இருக்கிறீங்க. இருந்தாலும் இதை உங்களுக்குள்ள நீங்க என்ன ஆழமா கொண்டு போய் சிந்திங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிற விஷயம். பாரதியார் பாட்டு ஒன்று இருக்கும், அக்னி குஞ்சுன்று கண்டேன் அதை அங்கோர் காற்றிடை வைத்தேன், வெந்து தளிர்ந்தது காடு வீரக்கணு குஞ்சில் குஞ்சொன்றும் முப்பொன்றும் உண்டோ. அந்த மாதிரி எனக்கு சரியா தெரியல, அந்த மாதிரி வரும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீப்பொறி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், மனதில் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற அந்த தீப்பொறியை உங்களுக்குள்ள வந்து ஒரு சாப்ட்வேர் மாதிரி, உங்களுக்குள்ள ஒரு தீப்பொறி மாதிரி உள்ள போட்டோம். நீங்க வந்து இதை மட்டும் முழுமையா கவனிச்சிங்கன்னா போதுவீங்க, வேற எதுவுமே செய்யணும்னு இல்லை. இதை இது இப்படிதான் இருக்குதாங்கிறத உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த தீப்பொறி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெரிய தீபமாகி உங்களுக்குள்ள நீங்க பல காலமாக பல ஜென்மமாக உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பொதியான அத்தனை மன சுமைகளையும் எரித்து சாம்பலாக்கி இந்த புரிதலே மாபெரும் ஜோதியாகி உங்களை வழிநடத்தி செல்லும். இதை வந்து நீங்க அனுபவபூர்வமாக அத்தனை பேராலும் உணர முடியும். உணர்ந்தவர்கள் ஏராளம் நம்மிடம் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்களே உதாரணமாக, நம்ம பெருமையா நினைச்சா கூட பரவாயில்ல, நாங்களே உதாரணமாக எங்களை சொல்லிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்கள் யாரும் எல்லாருமே மிகப்பெரிய பாக்கியவான்கள். இந்த விஷயத்த தயவு செஞ்சு லேசா நினைச்சிடாதீங்க. இதை உங்களுக்குள்ள எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு பதிவு கொடுங்க. நீங்க தான் அவங்களுக்கு சொல்லணும், ஏன்னா இன்னையில இருந்து நீங்க வந்து எங்களோட கை கோர்த்த ஒரு நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஆயிட்டீங்க. அந்த பொறுப்பையுமே உங்களையும் சாரும், இதை எடுத்து செல்லுங்கன்னு சொல்லி. ஏன்னா இதை நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம்னா இதுக்கு வந்து லிமிட் டைம்லாம் கிடையாது. நம்ம பாருங்க, ஒரு ரெஸ்ட் டைம் உள்ளான்னு நினைச்சோம், அது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. 4:30 ஆரம்பிச்சோம், 6:30 ஆயிடுச்சு, பரவாயில்ல. இது ஏன்னா இதுக்கெல்லாம் பிளான்லாம் கிடையாது, ஒரு திட்டமிடலாம் இல்லை. இப்படிலாம் பேசணும்னு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, அப்படியே என்ன மனசுல வருதோ அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த இது என்னென்ன மனசு கொண்டு வருதோ அதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். முழுக்க முழுக்க லைவ், ஒரு இதை நீ சொல்லு இதை நான் சொல்லு அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ராங்கா என்ன அந்த வினாடி வருமோ அதை அப்படியே நம்ம பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த அளவில் இந்த செக்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அடுத்தது உங்களுடைய ஃபீட்பேக்குக்கு நம்ம போலாம் சொல்றதுக்கு என்னன்னா, இப்ப நாங்க எப்படி மிஷன் ஆரம்பிச்சோம் இதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பேசிக்கா உங்களுக்கு சொல்லிட்ட மாதிரி ஒரு மனநிறைவு இருக்கிறது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5-10 நம்ம ஏதாவது ரெஸ்ட் கொடுத்துட்டு. பாபுலாலையா சொல்லிக்க விரும்புறேன். ஐயாவுடைய கருத்து வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து மீடியாஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ யூடியூப்ல நிறைய போட்டிருக்கோம். யூடியூப்ல வந்து லாஸ்ட் இயர் வியூஸ் வந்து 9 lakh வியூஸ் நம்ம ஐயாவுடைய. அதுல வந்து மோர் தேன் 30%, 1/3 மேல வந்து எங்கேயோ சர்ச் பண்ணி விரும்பி பார்த்து நம்ம கருத்துக்களை கேட்கறதுக்கு இங்க வந்தவங்க. ஸோ இவ்வளவு ஒர்க்கும் நம்ம பண்றது என்ன, வாலண்டியர்ஸ் ஒர்க் தான். கண்டிப்பா கண்டிப்பா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். யாருமே பைசா கொடுத்தது ஆளுங்க கிடையாது, எல்லாருமே வாலண்டியரா அவங்க அவங்க வேலை. ஏன்னா எனக்கு இது தெரியும், நான் இது பண்றேன், அவருக்கு அது தெரியும், அதை அவர் பண்றேன். மீடியாவுக்கு எடுத்து போக்கக்கூடிய திறமைகள் யாராவது இருந்தாங்கன்னா உங்க ஹெல்ப் கொடுங்க எங்களுக்கு. இன்னும் வந்து பெருசா மீடியாஸுக்கு எடுத்துட்டு போகணும், டிஃப்ரெண்ட் டைப்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா. அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மீடியாவுக்கு வந்து போனா நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னும் ஆங்கிலத்துல எடுத்துட்டு போனா இன்னும் ரொம்ப நல்லது. யாருக்கு திறமைகள் இருக்கோ அவங்க வந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா. ஓகே சார், நான் என்ன பண்ணலாம் இப்ப வந்து 6:17
6:30 ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஆ பண்ணிரலாம். ஸ்டார்ட் பண்ணிரலாம் பாக்கவா. ஓகே ஓகே.